வாலிபனாளில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் கர்மேல் கிறிஸ்தவ சபையின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த 86th எபிசோடையும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வத்து கொடுக்க முடியாத, நம்மளோடு கூட இடைப்படும்படியாக, இன்னும் நம்ம ஆண்டவரை அதிகமா அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக இப்பொழுதும் தனலட்சுமி நம்மளை ஜபத்துல நடத்துவாங்க. நம்ம ஜபிப்போமா? ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசப்பா இந்த நாளுக்காக நீ நன்றி செலுத்துகிற ராஜா. அப்பா இந்த வாலிப நாள் ஏசுவை கண்டு இந்த எபிசோடு ராஜா நீ எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி தகப்பனே. அப்பா இந்த எபிசோடு பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ராஜா தங்க வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க ராஜா. இதுலக்கே அப்பா ஐயாவோட சாட்சி மூலியமா ராஜா ஒவ்வொருடைய வாலிப பிள்ளைகள் வாழ்க்கையும் அப்பா ஒரு மாற்றத்துல வரணும் ராஜா. உமக்கென்று அர்ப்பணிக்கணும் ராஜா. ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளையும் அப்பா உமக்கென்று வாழணும் ராஜா. வாலிப நாட்கள் உமக்கென்று செலவிடணும் தகப்பனே. இந்த வாலிப நாளில் இயேசுவை கண்ட எபிசோடு அப்பா நீ ஆசீர்வதித்து தரும்படியாய் கேட்டு சொல்கிற ராஜா. தொடக்க முதல் முடிவு வரைக்கும் நீங்க எங்க கூட இருந்து அப்பா ஒவ்வொரு கேள்வியும் நீ ஆசீர்வதித்து அப்பா இந்த ஆசீர்வாதமாய் தரப்போவதற்காக நன்றி. இயேசு முடிஞ்சிருக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ தனலட்சுமி. இப்பொழுது நம்ம ஆண்டவரை துதித்து ஆராதிக்கிற ஒரு அருமையான நேரம். சிஸ்டர் கேசியா மற்றும் அனிதாவோடு கூட சேர்ந்து நம்ம இப்ப கொஞ்ச நேரம் கத்துற நம்ம துதித்து ஆராதிப்போம். ஓவர் டு கேசியா அண்ட் அனிதா. பிரைஸ் லார்ட். இப்பொழுது நம்ம ஒரு பாடலை பாடி நம் தேவனை ஸ்தோத்திரிப்போம். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனே என்ற இந்த பாடல் நீங்கள் எங்களோடு சேர்ந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனே புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் எம் தேவ தேவனே புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாற இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். ஒரு அருமையான ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க. இப்பொழுது நம்ம சாட்சியின் வேலைக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். இப்பொழுது நம்மளுடைய மத்தியில
பாஸ்டர் புல்கேனின் ஏப்ரஹாம் கலந்திருக்கிறது நமக்கு மிகுந்த சந்தோஷம். ஸோ அவங்க எப்படி ஏசப்பாவை அறிஞ்சுக்கிட்டாங்க, எந்த சூழ்நிலையில அவங்க ஏசப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க, ஏசப்பா அவங்க வாழ்க்கையில எவ்வளோ நன்மைகள் செய்திருக்கிறாங்க அப்படின்னு பல காரியங்களை அவங்க கிட்ட இருந்து இன்னைக்கு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். பிரேஸ் லார்ட் பாஸ்டர். சோ பாஸ்டர், இந்த ஜூம் மீட்டிங் மூலமா உங்க சாட்சியை நாங்க கேக்குறதுக்கு ரொம்ப ஆவலா நாங்க காத்துட்டு இருக்கிறோம். நீங்க எங்களோடு கூட கலந்துட்டு இருக்கதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷம். சோ ஆரம்பத்துல பாஸ்டர், உங்களுடைய நேம் புல்கானின் ஏப்ரஹாம் அப்படின்றது இருக்கு, எப்படி இந்த பேர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, அதோடைய பின்னணி என்ன, அது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்க சாட்சிக்குள்ள போலான்னு நினைக்கிறோம். நான் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன். என் பேர் வந்து புல்கானே. புல்கானின்றது வந்து எங்கள் அப்பா எக்மோர் ஹாஸ்பிட்டலில் சீஃப் டெக்னீஷியனாக இருந்தார். அந்த நேரத்தில் நான் 1957 பிறந்திருக்கிறேன். அப்பொழுது அங்கே இருந்த டாக்டர்களை சொல்லியிருக்கிறாரு, இவருக்கு மகன் பிறந்திருக்கிறான் மேடம் இருக்கிறாரு. அவங்க சொன்னாங்க, இது மாதிரி புல்கானின்னு ஒரு ரஷ்யா பிரதமர் இருந்திருக்கிறார், அவர் பேரை வைக்கல லேட்டஸ்டான அந்த பேரை வச்சுக்கணும். ஆமாம், அந்த பேர் எல்லாருமே புதுசா இருக்கிறதுன்ட்டு கேட்பாங்க என்ன, இல்லை முஸ்லீமானு கேட்பாங்க ஒரு சிலர்லாம். அந்த பேரை கேட்ட பேரு அதெல்லாம் நான் சொல்லி விளக்கி சொன்னதை தான் சொல்லுவேன். நான் ரசிக்கப்பட்ட பேர் எனக்கு ஆபரகாம்னு வச்சிருந்தோம், அதை நான் சேர்த்து புல்கானின் ஆறு ஆபரகாம்ட்டு வச்சிருக்கிறோம். ஓகே பாஸ்டர். சோ பாஸ்டர், நீங்க ரட்சிக்கப்பட்ட பின்பு அப்படின்னு சொன்னீங்க, அப்போ நீங்க ஆண்டவர் அறியாத ஒரு குடும்ப பின்னணியில நீங்க பிறந்து ஆண்டவரே ஏதோ ஒரு சூழ்நிலையில நீங்க ஏற்றுக்கிட்டீங்க. சோ ரொம்ப சுருக்கமா, நீங்க பிறந்து வளர்க்கப்பட்ட பின்னணியும், எப்போ ஏசப்பா பத்தி முதலாவது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்றது தெரிஞ்சுக்கலாமா? நாங்க வந்து நெற்குன்றம் பகுதியில நான் பிறந்து வளர்ந்தேன். எனக்கு சொந்த ஊர் வந்து நெற்குன்றம் தான், கோயம்பேட்டுக்கு பக்கத்து ஊர் தான் நெற்குன்றம். மதுரவாயிலுக்கும் கோயம்பேடுக்கும் நடுவில் இருக்கிறது தான் அங்கே குடும்பம். அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவன் தான் நாங்கள். எங்கள் குடும்பம் வந்து ஒரு 150 வருடங்களாக இந்துக்களாக இருந்தாங்க. அவங்க ரொம்ப ஐதீகத்தில் வளர்க்க இருந்தாங்க. இருந்தாலும் எனக்கும் வந்து இதில் வந்து ஒரு ஈடுபாடு எனக்கு எப்பவுமே கிடையாது. நான் இந்த பொட்டு வைக்கிறது மற்ற இது பண்ணுறதெல்லாம் நான் சிறு வயதுல வந்து பண்ணது கூட கிடையாது, எனக்கு அவ்வளோ இது கிடையாது, ஈடுபாடு கிடையாது. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் நான் எப்பவுமே இருக்கிறேன். எதனா அவங்க பக்தியாக பண்ணாங்கன்னா கூட நான் சாப்பிடுவேன், மற்ற கடி இப்போ எந்த காரியமாக தான் செய்ய மாட்டேன். அப்படியே வளர்ந்துகிட்டு இருக்கிற காலத்தில் நான் 72 வந்து எனக்கு 9வது நான் முடிச்சுட்டு படிப்பு முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் படிக்கல நான். அதுக்கு பிறகு நான் எலக்ட்ரிக்கல் வேலை செய்ய ஆரம்பித்தேன். எலக்ட்ரிக்கல் வேலை செய்து நான் வயன்றார். அதனால் வந்து நான் கிராம்ப்டன் கம்பெனியில் ஜாப் எடுத்து, நாங்கள் கிராம்ப்டன் அம்பத்தூரில் இருக்கிற கிராம்ப்டன் கம்பெனிக்கு நாங்கள் மோட்டரெல்லாம் செய்து அவங்க கொடுத்துருந்தோம், சர்வீஸ் பண்ணியிருந்தோம். அந்த நேரத்தில் என்னுடைய அப்பாவுக்கு தங்கச்சி மகன் தான், அவன் பரங்கமேல இருக்கணும். அந்த அவன் பேர் பெருமாள். அவன் வந்து ஒரு லாரி வாங்க, நம்மளுக்கு தான் எனக்கு 2 இருக்குது, ஓடுது, நல்லா இருக்குது, நல்ல வருமானம் வரும்னு சொன்னது. சரின்ட்டு அவனுடைய வார்த்தையை கேட்டு நான் அந்த லாரியை வாங்கிட்டேன். வாங்கி ஓடிக்கணும் இருந்து எனக்கு ஒரு சேட்டு டி நகர்லேருந்து ஒரு சேட்டு அஸ்திமால் நகர்னு பேர், ரொம்ப ஃப்ரெண்டு அவர். இப்போ அவர் வந்து எதை கேட்டாலும் நான் சொன்னா எதையும் செய்வார். அப்படி இருக்கும்போது எனக்கு எல்லாமே செய்து கொடுத்துன்னு இருந்தார். இது இங்கே எங்கள் ஊரில் பல பேர் நான் ஒண்டி லாரி வச்சுட்டேன். எனக்கு எப்படியும் ஒரு 10-15 லாரி நெற்குன்றத்தில் இருக்கும் எப்பவுமே. அந்த லாரி எல்லா ஓனருமே என்னை விட வயசில் பெரியவங்க, நான் சின்னவனாக இருக்கிறேன். நான் வந்து 81 தான் அந்த லாரி வச்சுக்கிறேன். எனக்கு அப்போ வந்து 26 வயசு தான் இருக்கும். ஆமாம், அந்த நாட்களில் வச்சுக்கின்னு நான் இந்த வேலை ஆட்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு அவங்களுக்கு மத்தியானத்தில் ஒரு வேலை சாப்பாடு 1.5 சாப்பாடு ஒரு ஃப்ரீயாக அவங்க கொடுத்துருக்கோம். ஈவினிங்கில் இப்போ சொல்ல அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு ஒரு ஆளுக்கு 10 எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்க. மாத்தனாலையும் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காத இவங்க ஏதோ மந்திரம் மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த வண்டி நைட் அண்ட் டே ஓடுது. அப்போ ஒரு ரீபில்ட் டயர் தான் போட முடியும். அதனால் நான் ஒரிஜினல் டயர் வாங்கி போட்டேன். போட்டு 4 டயரும் போட்டு அது வண்டி ஓடும், நைட் அண்ட் டே ஓடும், 2 டிரைவர் ஓடும். இது இவங்களுக்குள்ளே பொறாமல் பண்ணி இப்போ இவங்களுக்குள்ளே பொறாமல் வந்துட்டுருக்கு, எப்படியே சேர்த்துருக்குறாங்க இது எங்களுக்கு தெரியாது. ஒரு நைட் போயிட்டு வர சொல்ல ஒரு நாள் வீட்டிலேருந்து வண்டி கிளம்புறதுக்கு முன்னால் எங்கள் வீட்டாண்ட லாஜ் நிற்குது, அங்கே ஒரு கோயில் அறுத்து தலை ஒட்டி அந்த ரத்தத்தை லாரி மேலே தெளிச்சிருக்கிறாங்க. கோயில் தலை வந்து வெளியே கிடக்குது. எங்கள் மாமா அத்தை வீட்டுக்காரு நெற்குன்றத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கு வராரு. வர சொல்ல அந்த ஒரு இந்து கோயில் இருக்குது அங்கே வர வயலில், அங்கே அதனுடைய உடல் இருந்துருக்குது. அவர் என்ன நினைச்சாரு, இது நரி தான், அப்போ இதெல்லாம் வயல் காட்டு தான், நரி தான் கட்டி போட்டு இருக்குதுன்ட்டு அதை எடுத்துக்கணும் வர்றாரு. எடுத்துக்கணும் வந்து இதை நாய்க்கு போடும்போது நரி கட்டி போட்டுப்பாரு.
அப்போ எடுத்து பார்த்தா அந்த கோழிய தலையும் அந்த உடலும் ஒன்றா இருக்குது. அன்னைக்கு நைட்டு வண்டி போச்சு, மறுநாள் அந்த காலையிலேயே ஆக்சிடென்ட் ஆகி எங்கள் ஊரில் இருக்கிற நெற்குன்றத்தில் இருக்கிற பிள்ளை தான் அவன் பேர் குமார், ஆனால் இறந்துட்டான் ஆக்சிடென்ட்ல, வண்டியை தலைக்கு ஆக்சைட் ஆகி ஃபுல் டோட்டல் லாஸ்ட்டு. ஆமாம், அந்த வண்டியை திருப்பி அவனை ரெடி பண்ணி அந்த கேஸ் எல்லாம் அதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம், திருப்பி ரெடி பண்ணி விட்டோம். டோட்டல் லாஸ்ட்டாக அவன் தலை திருப்பி ஃபுல்லாக ரெடி பண்ணி முதல் நடைக்கு அனுப்புகிறோம். திருப்பி மதுரவாயில் வரும்போது ஒரு ஸ்வீட் கடைக்காரர் இந்த பிக்சரெல்லாம் இருக்குன்னு கையில் இருக்குன்னு வராது, அவர் அடிச்சு அங்கே ஸ்பாட்லேயே அனுப்பிட்டு. அதேமாதிரி சப்பாஷியல் கட் ஆகி தான் பண்ணுது. அதுக்கப்புறம் ஒரு 9 வாட்டிக்கு மேலே அந்த ஆக்சிடென்ட் ஆகிடுது வண்டி. சரின்ட்டு என்னுடைய அம்மாவுக்கு தம்பி அவர் கிறிஸ்துவர், அவர் டேவிட் அவர் பேர், அவர் வந்தார். அதை சொல்ல எங்கள் அம்மா இந்த மாதிரி ஆயிடுதுப்பா, இப்படி எல்லாம் வண்டி ஓட மாட்டேது, எல்லா வண்டியும் ஓடுது, இது ரிப்பேர் ஆயிடுதுப்பான்ட்டு சொன்னாங்க. இருக்கா நான் தம்பி எடுக்கணும்னு வரேன், தம்பி அங்கே இருக்கிறான்ட்டு அவர் பாஸ்டர் ஈசாக்க சத்தியவாசல்னு அவர் சபை அவருந்த பாஸ்டரே கொண்டுக்கிட்டு வந்தாங்க. அவர் எனக்கு அத்தை பிள்ளையா அவர், அவர் வந்து பார்த்து ஜபம் பண்ணி சொன்னார், அத்தை இது மந்திரம் பண்ணியிருக்கிறாங்க இந்த வண்டிக்கு, இது ஓடாது, இது விடுதலை யாராலையும் பண்ண முடியாது, இயேசு ஒருத்தரால் தான் விடுதலை கொடுக்க முடியும் என்று அவர் ஜெபிச்சார். அதுக்கு பிறகு வண்டி ஓட ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் எங்களுக்கு விசுவாசம் அதிகமாகி போச்சு. நான் ஏற்கனவே வந்து ரட்சிக்கப்பட இந்த குரு வரத்துக்கு முன்னாடியே நான் அந்தோனியார் கோயிலுக்கு போய்கிட்டு இருப்பேன் வாரம் வாரம் செலாக்கணும். இது சொன்ன பிறகு அதிக விசுவாசம் அதிகமாகி போச்சு. அதுலேருந்து ஆண்டவர் நாமத்தை நிமித்தம் நாங்கள் விசுவாசத்துக்கு நிமித்தோம். இதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் அண்ணனுக்கு அண்ணன் மகளுக்கு ஏஜ் அட்டன் ஆகி ஒரு ஃபங்க்ஷன் வச்சாங்க. மறுநாள் அந்த ராத்திரியில் அவருக்கு வந்து திடீர்னு காலையில் ஏந்திருக்கும் போது பெராலிக்ஸ் வந்து அவர் வாயெல்லாம் குடைஞ்சு, அவர் ரொம்ப இதுவாகிட்டது. அவர் எடுத்துக்கோ இப்போ சூரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். சேர்த்தா பிரெயினில் ஒரு டியூமர் இருக்குது, அந்த டியூமர் எடுக்கணும், உடனே எடுக்கலாம், இறந்துருவார் அப்படி இப்படின்னாங்க. சரின்ட்டு அங்கே சேர்த்து வச்சுனோம். அதுக்கு எங்கள் மாமன் மகன் ஓரசன்ட்டு இந்தியன் பேங்க்கில் மேனேஜர் இருந்தார், அவரு வந்தார். அவர் வந்து சொன்னார், இங்கே வேணாம், தமிழ்நாடு ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது துறைப்பாக்கத்தில், அங்கே போய் பண்ணுவோம், இங்கே வேண்டான்ட்டு அங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அவங்க அங்கேருந்து கொண்டு போய் அங்கே பண்ணுவோம். அங்கே போனால் இவங்க இன்னைக்கு பண்ணலனா இறந்துருவாருன்னு சொன்னார். அங்கே ஒரு வாரம் வச்சு ஃப்ரீயாக விட்டு அவங்க பண்ணாங்க. அங்கே போனால் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து ஹேப்ரகாம்ன்ற ஒரு டாக்டர், அவர் தான் சீஃபு, அவர் கூட சித்தார்த்த கோஷன் டீப் அப்பலோவில் இருக்கிற அவர் தான், ரெண்டு பேரும் சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. 92 பண்ணாங்க, அது அவர் சக்ஸஸ் ஆகி போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே அவருக்கு என்னென்ன சாப்பிடக்கூடிய என்ன ஆகாரம் கொடுக்க முடியுமோ எல்லா ஆகாரத்தையும் கொடுத்தாங்க. கொடுத்து குளிக்க வச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தால் இங்கே 3 நல்லா இருந்தது. 4வது ஃபீவர் வர மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணி பார்க்குறாங்க, எது பண்ணாலும் அது போக மாட்டேங்குது, போகவே மாட்டேங்குது. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பாடு நிறுத்து, சாப்பிட முடியாது போயிருந்து, கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா காரியமே டவுன் ஆகிக்கணும். அவரால் ஏந்து நடக்க முடியல, போக முடியல, உட்கார முடியல, அதிக சப்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு, கத்த ஆரம்பிச்சிட்டாரு, கொஞ்சம் முடியல. நாங்கள் என்ன நினச்சோன்னா, இந்த ஆப்ரேஷன் பண்ணதுல ஏதோ பிரச்சனை வந்து ஆகிட்டு இருக்குது, எப்படியோ இது ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டாண்ட நெற்குன்றத்தில் ஒரு சபை இருக்குது, அவர் மோகன் பேர், அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி பிரெயினில் அப்போ இறந்துட்டாரு. அது மாதிரி ஆயிடுமோன்றதுக்காக பார்த்தோம். இங்கே இந்த நான் வண்டி தான் ஆண்டதுக்குள்ளோ அப்போ தான் வந்திருக்கிறேன். அப்படின்னா முழுமையாக கூட வரல. ஆனால் இவங்க எல்லாருக்குமே இந்துக்களாக இருக்கிறபடினால மற்ற சாமியாரங்களை கொண்டு வந்து மற்றவங்கள வந்து அதை சாமி ஆடை வச்சு பண்ணால் அது பிசாசு சொல்லுது, இது பாலகனுக்கு தீட்டு பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறதுன்னு அது ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்குது. நாளுக்கு நாள் அப்படியே ரொம்ப ஒரே ஒரு நாள் கடைசி நாள் மறிச்சிட்டு இருப்பார். அந்த நாளில் எங்கள் மாமா எங்கள் அத்தை வீட்டுக்காரர், அங்கே எனக்கு அத்தை அதான் அப்பாவுக்கு தங்கச்சி வீட்டுக்காரர் அங்கே பறைமல் இருக்கிறார். அவங்க சொன்னாங்க, இங்கே ஒரு சாமி ஆடுறவங்க இருக்கிறாங்க, அவங்களும் எடுக்கணும்னு வரோம், நீங்கள் அங்கேயே இருக்க வந்துருக்க வண்டி எடுக்கணும்னு, நான் கார் எடுத்துன்னு நேராக அங்கே இப்போ பறைமலி போனேன். அங்கே போயிட்டு அவங்கள எடுத்துக்கணும், அங்கே வர சொல்ல எங்கள் அத்தை ஒன்று இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு தங்கச்சி, அதில் அதுக்கு அசுத்தாக இருந்தது, அது கார்லேயே டான்ஸ் ஆட ஆரம்பிக்குது, பிசாசு ஆடுது. அதுக்கப்புறம் எங்க கொண்டுன்னு வந்தா அது ஒரு பிசாசு சொல்லுது, இது இன்னைக்கு ராத்திரி நல்லா இருக்கிறேன் விட்டுருது. இன்னொன்று சொல்லுது, ஒரு பிசாசு சொல்லுது, இது இப்போ வியாதி இல்லைப்பா, இது மந்திரம் பண்ணியிருக்கிறாங்க,
இது எடுத்துரு. ஆமாம், அதுக்கப்புறம் நாங்கள் இது சொல்கிறத கேட்டு அப்புறம் எடுத்து வந்து குளிக்க வச்சு அப்புறம் ஒரு வயது இப்போ ஒரு மந்திரவாதியாக எடுத்து போய் அவருக்கு 5000 ரூபா அந்த நாள்லையும் குடிக்கிறேன் 5000 ரூபா கொடுத்தா ஒன்றே இல்லை, ஒரு தம்பளை தண்ணி எடுத்து பிடிச்ச வாயில் ஊதி கொடுத்தாரு. இந்த ஊங்கோட்டத்தெல்லாம் அப்போ நின்றுட்டு நின்றுட்ட பிறகு, ஆமாம் நின்றுட்ட பிறகு இங்கே வந்து நாங்கள் பார்த்த வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டோம், ஆகாரம்லாம் கொடுக்க ஆரம்பித்தாங்க, சாப்பிட ஆரம்பித்தாரு. எங்களுக்கு ஒரு வேப்ப மரம் ஒன்று இருக்கு பக்கத்துலேயும், வேப்ப மரம் இருக்கும்போது அதில் என்ன ஆச்சுன்னா திடீர்னு ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஒளி வர ஆரம்பிச்சு, ஒளி வர ஆரம்பிச்சதும் நாங்கள் என்ன நினச்சிட்டோம், இப்போ இது இப்போ யாரோ மந்திரம் பண்ணுறேன், இதை வந்து நம்மளை திருப்பி இது தெரிஞ்சு போய் யாரோ விடுதலை யாருக்கு தெரிஞ்சு போய் பண்ணுறானா வேண்டிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், மறுநாள் அந்த வேப்ப மரத்தையே வைக்கிறோம். இது வந்து 3-4 வாட்டி எங்களுக்கு அந்த ஸ்டார் வந்து அடிச்சுட்டு அடிச்சு திருப்பி போயிடும், ஸ்டார் ஒயிட், அதான் பார்க்க முடியாத ஒரு ஒளி அது. ஆமாம், இப்போதான் அது ஒளி இயேசுன்னு தெரியுது நம்மளுக்கு, அந்த ஒளி வந்து போயிடும், அந்த ஒளி வந்து போயிடும். இது நாங்கள் வந்து யாரோ திருப்பி இதுக்கு பண்ணுறதுக்கு பண்ணாங்களா கேட்டிட்டு மரத்தையும் வெட்டிட்டோம். மறுநாள் மறுநாள் வெட்டிட்டு பண்ண பேர் அது சரியாக போயிட்டு, அதுக்கப்புறம் அது அந்த சரியாகணுமே விட்டுட்டோம் அவங்களெல்லாம், விட்டுட்டு திருப்பி அவன் என்ன பண்ணிட்டான், அந்த மந்திரவாதி ஒரு வருஷம் போட்டு திருப்பியும் அவன் செய்ய ஆரம்பிச்சிட்டான். இவருக்கு காசுக்காக ஆசைப்படுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆண்டவருக்குள்ளே 93 நான் ஆண்டவருக்குள்ளே ஏற்றுக்குன்னு ரட்சிக்கப்பட்டேன். ரட்சிக்கப்பட்ட பேர் தான் எங்களுக்கு முழுமையான விடுதலை. கர்த்தர் நாமத்து நிமித்தம் கர்த்தர் ஒருவரால் தான் இருக்கு. அதுக்கு முன்னால் நான் லாரி இருந்தால பல பாவத்துக்குள்ளாகி நான் விடுதலை ஆக முடியாத இருந்தேன். எல்லாத்தையும் கர்த்தருக்குள்ளே வந்த பேர் தான் எனக்கு எல்லா விடுதலையும் கொடுத்தார். ஆமாம், அதுக்கு முன்னாடி சமாதானம் இல்லாத இருந்தேன். குடும்பத்தில் ஒரு சமாதானம், அப்பா கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறாரு, அண்ணா கவர்மெண்ட்டு, அக்கா வேலை செய்யுது கவர்மெண்ட்டில், எவ்வளோ பணம் வந்தாலும் எவ்வளோ வசதி வந்தாலும் எங்களுக்கு எந்த இதுவும் கிடையாது சமாதானம். எனக்கு லாரி இருந்து எல்லாருக்கும் எந்த சமாதம் என்ன, எந்த நாளில் நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கணும் அந்த நாள்லேருந்து எங்களுக்கு சமாதானம் வந்து, சமாதானம் வந்தது மாத்திரம் இல்லை, நான் வந்து ரொம்ப எனக்கு உண்மையாக இருக்கணும்னு நான் எதிர்பார்ப்பேன். எல்லாரையும் எனக்கு நீதி நியாயமாக இருக்கணும், தப்பாக இருந்தால் நான் கோவப்பட அடிச்சிடக்கூட அடிச்சிடுவேன் தான். ஆமாம், அது மாதிரி ஒரு சுபாவம் இருக்கு. அதனால நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்னுடைய ஜென்ம சுபாவம் மாறதுமே என் குடும்பம் முழுவதும் என்னுடைய உறவினர் எல்லாருமே அடிச்சுக்கிட்டாங்க. இப்போ பாஸ்டர், இப்போ ஏசப்பாவை அறியறதுக்கு முன்பாக உங்க குடும்பத்துல போன பாதைகளை குறிச்சு எங்களோட கூட நீங்க ஷேர் பண்ணீங்க. எல்லாமே இருந்தும் ஒரு சமாதானம் இல்லாம ஒரு வெறுமையா, நமக்கு விரோதமா அநேக சூழ்ச்சிகள் இருக்கும்போது அந்த சூழ்ச்சிகள் தப்புறதுக்கான வழி தெரியாம நீங்க இருந்த ஒரு வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க. சோ எந்த தருணம் நீங்க இயேசுவை சந்தித்த தருணம் எது? அதுதான் இப்போ எங்களுடைய அண்ணன் தான் கடைசி. ஆமாம், அண்ணனுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, ஆப்ரேஷன் பண்ணோம், ஆப்ரேஷன்லேருந்து கொண்டு வரோம், கொண்டு வந்தா 3 நாள் போட்டு திருப்பி வியாதி. அந்த அந்த தருணத்துல என்ன பண்ணிடுறோம்னா நம்ம ஆப்ரேஷன் பார்த்து தவறா இருக்கும், அதுடைய காரியத்தை கட்டணும். ஆனால் அது 2 பிசாசுல ஒரு பிசாசு மந்திரம் இருந்து, ஒரு பிசாசு இல்லை நல்லாயிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பொய் ஒன்று சொல்லி ஒன்று உண்மை சொல்லிடுது. உண்மை சொன்னால அது உண்மை சொன்னதால் தான் இப்போ எங்களுக்கு ரட்சிப்பை வந்தது. பிசாசே உண்மை சொந்தம் தான், 2 பிசாசு சொல்லுது, வந்த அத்தனை பிசாசும் போய் சொல்லுது, இது இப்போ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு, இது அந்த சாமி ஆடுவாங்கன்னாங்களே அவங்களெல்லாம் கூட்டாந்து பண்ணுறதுல அது சொல்லுது. இந்த ஒரே ஒரு பிசாசு வந்து இது மந்திரத்தினால இருந்தது, இது வேற எதுவும் இல்லைன்ட்டு அவங்க இது பண்ணுறதால சரியா போச்சுங்க. ஆமாம், அப்போ தான் எங்களுக்கு மந்திரம் இருக்குது. இதுவரை எங்களுக்கு அதை பற்றி எங்களுக்கு மந்திரத்தை பற்றியும் மற்ற காரியத்தை பற்றியும் நாங்கள் எதுவுமே நினைக்கவே இல்லை, தெரியும் தெரியாது. ஆமாம் தெரியாது, இப்போ அண்ணன் மூலியமா வந்த பிறகு தான் இப்போ நல்லா ஆப்ரேஷன் பண்ணி வந்து கொண்டு அங்கே சாப்பிட்டு எல்லாமே முடிச்சு இங்கே வந்து வீட்டில் நல்லா இருக்கிறாரு. திடீர்னு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு உடம்பு சரியாக ஆகி அப்படியே படுக்கடியாக போயிட்டு இன்னும் ஒரு நாள் விட்டு தான் அவர் மச்சிருப்பார் கட்டாயம். ஆனால் ஒளியா வந்து அதை காட்டுன்னு தான் அவர் ஒளியா வராரு. ஆனால் நாங்கள் அதை தவிர எங்களுக்கு தெரியாது இல்லை, ஆண்டவர் ஒளியா இருக்கிறாருங்களாம் தெரியாது இல்லை, இப்போ தான் அந்த ஒளியை நாங்கள் வந்து தவறா பண்ணிக்கணும், இருக்கிற மரத்தை கூட வெட்டி எடுத்துக்கோம், மறுநாள் வாழை எட்டாந்துருக்கு எது பிசாசு வந்துருக்கு திருப்பி. அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஆண்டருக்குள்ள வந்த பிறகு தான் அவர் ஒளியா இருக்கிறாருன்னு தெரியுது. ஆமா, இப்ப ஆண்டருக்குள்ள வந்த அந்த அனுபவம் என்ன? ஒரு கூட்டத்துக்கு உங்களுடைய ஃப்ரெண்டோட நீங்க போனீங்க இல்லையா, சோ அந்த அனுபவத்துல ஆண்டவரை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க.
இதுக்கு முன்னால ஆண்டவர் நன்மை செய்கிறார். நம்ம குடும்பத்துல ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலை, ஒரு கடினமான ஒரு இருள், ஒரு சாபம், ஒரு ஒரு மந்திரவாதத்தினால தாக்கப்பட்ட இந்த குடும்பம் ஒரு விடுதலையை கண்டது. ஆனா ஏசப்பாதான் என்னுடைய சொந்த ரட்சகர், நீங்க ஏற்றுக்கொண்டதுக்கு நீங்க ஒரு மீட்டிங் போனப்ப அந்த மாற்றம் வந்தது அப்படின்னு சொன்னீங்க. அந்த மாற்றம் என்னப்பா, அது குறிச்சு அன்னைக்கு என்ன அந்த மீட்டிங்ல நடந்தது, உங்களை மாற்றக்கூடிய என்ன சம்பவம் நடந்தது அந்த கூட்டத்துல? இயேசு சொல்றாரு, அப்போஸ்தலர் சொல்றாருல ஒன்பதுல, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார் என்றாரு. யார் ஆண்டவர் எனக்கு போது சவுல் கேட்கிறார். அப்ப சொல்றாரு ஆண்டவர், துன்பப்படுத்தும் இயேசு நான் தான். அப்ப நான் யோசித்தேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்துட்டு பவுலுக்கு ஜனங்களை பார்த்துட்டு இருக்கிறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சொல்றாரு, என்ன துன்பப்படுத்துகிறேன்றாரு தன்னுடைய ஜனத்துக்கு. அந்த ஒரு வார்த்தை நினைத்ததான் நான் ஆண்டவர் ஏற்பட்டேன். தன்னுடைய ஜனத்தை துன்பப்படுத்த என்ன படுத்துறீன்னு சொல்றாரு. இப்ப என்னைய யாரும் அடிக்கிறாங்க வைங்கள, இப்ப எங்க அப்பா வந்து என்ன சொல்லுவாரு பார்த்தோம்னா, ஏன்பா என் மகனை அடிக்கிறேன்னு கேட்பாரு. எங்க அண்ணன் வந்து என்ன கேப்பாரு, தம்பியை ஏன்பா அடிக்கிறேன்னு கேட்பாரு. சித்தப்பா வந்து எங்க கேப்பாரு, தம்பியை அடிக்கிறீங்கன்னு தானே, என்ன அடிச்சு யாரா கேட்பாங்களா உலகத்துல யாரும் கேட்பாரு. ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து கேட்கிறார், தன்னுடைய ஜனத்தை துன்பப்படுத்த சவுளே சவுளே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய். அந்த ஒரு வார்த்தை தான் என்ன, யாருமே கேட்காத ஒரு கேள்வி. மற்றவங்களை அடிக்கும் போது என்ன அடிக்கிறீன்றார, தன்னுடைய ஜனத்துக்காக என்ன அடிக்கிறேன், என்ன தொண்டுபடுறது. அந்த ஒரு வார்த்தை தான் என்ன தொட்டதுனால நான் ரட்சிப்படுவாங்க. ரட்சிப்புள்ள வந்த பிறகு கூட நான் பெங்களூர் கார் அனுப்புற ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் இதுலயோ எங்க ஊழியக்காரன் சொன்னாரு, அதுக்கப்புறம் பிரதர் நீ பின்மாற்றத்துல போயிடுவோம்னு நினைச்ச பிரதர் எங்க ஊழியக்காரன் என்னை பார்த்து கேட்டார், என்ன பிரதர் தியாயப்பட்டு என்ன. நான் சொன்னேன் கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார். ஆமா யோக சொன்ன மாதிரி நானும் சொன்னேன், அவ்வளோதான். கத்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தார், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அதனால நான் பின்மாற்றேன், எனக்கு வந்து பரலோகம் போகணும். ஆமா என்னுடைய நோக்கம் வந்து இப்போ இயேசு பணம் கொடுப்பாரு, பதவி கொடுப்பாரு, மற்ற இதுக்காக நான் வரல. எனக்கு வந்து ஆண்டவர் பரலோகம் கொடுக்கணும். ஆமா பரலோகத்துக்கு போகணும், எனக்கு என்னுடைய நோக்கம் அதுதான். அதனால எனக்கு எல்லாம் போயிட்டா எல்லாம் இழந்தாலும் பரவாயில்ல. மெய்யான ஒரு சந்தோஷத்தை, மெய்யான ஜீவனை நீங்க கண்டு கொண்டதை உங்க சாட்சியில பார்க்க முடியுது. சோ ஏசு கிறிஸ்து எனக்கு எதை என்ன கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் எனக்கு பரலோகத்தை கொடுத்துருக்குறாங்க, அதனால எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் நான் விடாம பிடிச்சிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு வைராக்கியத்துல நீங்க தொடர்ந்து நீங்க வளர ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ ஒரு இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில இருந்து இயேசுவோட அன்பை நீங்க ருசிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஏசப்போடைய வல்லமை எப்படி அந்த பிள்ளை கட்டுகள்ல இருந்து கத்தர் விடுதலையாக்குனார் குடும்பத்தன்றது மாத்திரம் இல்ல, ஏசப்போடைய அன்பின் வார்த்தைக்கு நீ ஏன் என்ன துன்பப்படுத்துற அப்படின்னும் போது நம்ம இல்ல எவ்வளவு ஆண்டவர் நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்லி நீங்க அவருடைய அன்பு அதிகமா ருசிக்க ஆரம்பிச்சீங்க. சோ தொடர்ந்து பாஸ்டர் நீங்க இப்ப ஏசப்போடைய அன்பை ருசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்க வாழ்க்கையை ஏசப்பாக்காக வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்க. என்ன வந்தாலும் நான் ஆண்டவரை விட்டு விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியில நீங்க முன்னேறி போறீங்க. அப்போ எதற்காக நீங்க மற்றவங்களுக்கு ஏசப்பா பத்தி சொல்லணும், ஏசப்பாவுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்ற வாஞ்சி உங்களுக்குள்ள எப்படி வந்தது? சொன்னாரு மற்றவங்களுக்கு சுயசேத்தை சொல்ல சொன்னாரு, சுயசேத்தை உனக்கு அறிவிக்காட்டா உன் கையோ சொல்றதுல. ஆமா அந்த வசனத்தின் படி நம்ம கட்டாயம் உன்னிடத்தில் அன்பு, உன் தேவனாய் கத்தரிடத்தில் முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு இருதயத்தோடு அன்பு குருவாயகன்னு சொல்றாரு. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறர் இடத்துல அன்பு குருவாயகன்னு சொல்றாரு. அந்த அன்பு நம்ம சொல்லி ஆகணுமே. நான் என்னுடைய ஆத்மாவை நரகத்துக்கு தப்பித்தது போல மற்றவங்களை தப்பிக்க வைக்கணும்ல. ஆமா துர்மார்க்கன் பாவம் செய்யும் போது அவனை கண்டிப்பாரு, ஆண்டவர் சொல்ல சொல்றாரு துர்மார்க்கன் சாவம் அவன் ரத்த பழைய உன்னிடத்தில் கேப்பன்றாரு. அதனால அந்த சுயசேஷ பாரம் எங்களுக்கு அதிகம். ஏன்னா யாரை பார்த்தாலும் சொல்லிடுவேன், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி பயமே கிடையாது. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் சுயசேஷ சொல்லிட்டு, அது போலீஸ் ஆபீஸரா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் எவ்வளோ யாரா இருந்தாலும் நான் உடனே அதை சொல்லிடுவேன். எனக்கு அது கூச்சமே கிடையாது, பயமே கிடையாது. எனக்கு நீங்க எப்படி சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சீங்க பாஸ்டர், என்னென்ன விதங்கள்ல சுவிசேஷம் சொன்னீங்க? என்னுடைய முதல்ல என்னுடைய சார்ஜ் சொல்றேன். ஆமா நான் முதல்ல எப்படி ஆரம்பிப்பேன், உலகத்துல பார்ப்பா இப்படி எல்லாம் இருக்குது, காரியங்கள்லாம் நடக்குது, இதெல்லாம் பாக்குறீங்களே, இதெல்லாம் யார் படைச்சது, எப்படி படைச்சது, இருக்கிறது தேவன் ஒன்று தம்பா. ஆமா தேவனால தான் எல்லாம் முடியும். என்னை பார்த்துக்கோ, எனக்கு தெரிஞ்சுக்கலாம் முதல்ல சொல்ல ஆரம்பிச்சேன். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். என்னை எங்கள் அப்பா மாற்றல, எங்கள் அம்மா மாற்றல, அண்ணன் மாற்றல, அக்கா மாற்றல, உறவினர் மாற்றல, யாரும் மாற்றல, ஏசப்பா தான். அப்போ நான் இந்த வேதத்தை பிக்க ஏசப்பா தான் என்னை மாற்றினார்.
அவரால் அந்த வார்த்தையில் ஜீவனும் வல்லமையும் ஆவி எடுத்துருப்பார். எபிரேயர் 4:12 சொல்லப்பட்டு யாவான் 6:63 சொல்லியிருக்கிறார். அதில் ஜீவன் உன்னை போல என்ன போல உயிர் உள்ள வார்த்தை தான் அது என்னை மாற்றுச்சு. இந்த ஜென்ம சுபாவம் மாறத்துக்கு யாராலையும் மாற்ற முடியாது. இயேசு ஒருவரால் தான் மாற்ற முடியாது. இயேசு கிறிஸ்தின் ரத்தம் சகல பாவத்தை நீங்கள் சுத்திகரிக்கிறதுக்கு பாவத்தோடு இருந்தால் உனக்கு சமாதானம் கிடைக்காதுப்பா என்று சொல்வேன். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை இயேசு சொல்லியிருக்கிறார்ப்பா. அதனால உன்னுடைய வாழ்க்கை என்னப்பா வேற யாரையும் பார்க்கல. ஆமா என்னப்பா இயேசு. ஆமா இயேசு எனக்கு விடுதலை கொடுத்துருக்குறார். நான் ஒரு சாட்சி போதா தான் அந்த சாட்சி அது இந்த சாட்சி தான் இன்னைக்கு கூட நெற்கொண்டத்துல அநேக பேர் சாட்சியா சொல்லுவாங்க. ஆமா இதோட ஒரு திருமணத்துக்கு போனா அங்க சொல்லுவாங்க எப்படியாவது ஒரு 2-3 பேராவது சொல்லுவாங்க. ஆனா அந்த பாரு எப்படி இருந்தார் எப்படி மாட்டார் எப்படி இருக்கிறார் பார்த்தா கட்டாயம் அந்த கல்யாண வீட்டுல கூட திருமண வீட்டுல கூட நான் ஆளுநர் பத்தி சொல்றேன். வாழ்க்கையில எல்லாருமே சுற்றி இருந்தவங்க அந்த மாற்றங்களை பார்க்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னீங்க. என்ன ஒரு குறிப்பா ஏதாவது 1-2 மாற்றங்கள் ஏசப்பா நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு உங்க ஜென்ம சுபாவம் எப்படி மாறினது அப்படின்னு சொல்லிட்டு 1-2 ஒரு சம்பவங்களை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஜென்ம சுபாவம் மாற்ற. ஆமா பாஸ்டர். நான் வந்து இந்த ஆக்சிடென்ட் ஆயிட்டு லாரிகள்லாம் ஆக்சிடென்ட் ஆகும் போது எனக்கு 9 முறை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ரொம்ப பாதிப்புல இருந்த நிலையில நான் யாருக்களை போய் சொல்ல முடியும். பாதிப்பு இருக்கும்போது அம்மாவையோ அப்பாவையோ மற்றவங்களையோ சொல்லி எல்லாம் பண்ண முடியாது. இந்த நண்பர்களை சேரும்போது அவங்க பல கட்டவர் அதான் மது அருந்தபடி அவங்க பண்ணிட்டாங்க என்ன. ஆமா மது அருந்தபடி பொண்ணில இதை இப்போ இது பண்ணிங்கன்னா சரியாயிடும் அது சரியாயிடும். அதுக்கப்புறம் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சேன் நான். ஆமா இந்த பழக்கம்லாம் எனக்கு ஆனால் நான் ரட்சிப்பு வரத்துக்குனால இருந்தது. ஆனால் ரட்சிப்புக்கு முன்னாடியே நான் இந்த கொஞ்ச நாள் தான் இடைவெளியில் கொஞ்ச நாள் தான் என் குடும்பத்தில் யாருமே அதை சேர்த்துல நான் ஒரு ஆள் தான் அந்த அது கூட இந்த லாரிக்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்படி பிரச்சனை வந்த பேரு தான் அது நண்பர்களுடைய ஆலோசனை மாதிரி இப்படி பண்ணிட்டோம். ஆனால் இப்போ இடையில வந்து கொஞ்ச நாள் தான் அது இருந்தது. அது எனக்கு ரட்சிப்பு வரதுக்கு முன்னாடியே கத்துறேன் இந்த மது பழக்கத்தில் வந்து விடுவதாக்கா எல்லாம் சிகரெட் பிடிச்சிட்டு இருந்தேன். ரட்சிக்கப்பட்ட பேர் அதுலேருந்து முழுமையாக சிகரெட் விட்டேன். ரெண்டாவது எனக்கு நான் வல்கராக கோவப்பட்டுருவேன். அந்த கோபம் என்னை விட்டு போயிடுது. இது மாதிரி ஒவ்வொரு ஜன்ம சுபாவெல்லாம் மாறிக்கணும் வந்து அதிகமாக நான் வந்து ஒரு நாளைக்கு 7 முறை ஜெபிப்பேன். முதலாவது எனக்கு வந்து ஜபம் தான் அதிகம். ஆமாம் இன்றைக்கு 7 முறை ஜெபிப்பேன் நான். ஆமாம் 7 முறை ஜெபித்த இந்த ஜபம் ஜெபிக்க 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 இந்த ஜன்ம சுபாவெல்லாம் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம் ஜபம் தான் ஜெயம்னு சொல்லப்பட்டிருக்குல்ல அந்த ஜபத்தினால தான் ஒரு வல்லமை. ஆமாம் அப்போ சிலர் 1:8 சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்தாய் உள்ளிடத்தில் வர வந்து பலன் அடைந்து எருசலேமிலும் யூதா தேசம் எங்கும் சமாரியாவிலும் பூமி கடையாந்திரவரும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்கன்னு சொல்றாருல அது போல அந்த பலன் வந்து வார்த்தையில் தான் அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது தான் அந்த பலன் கிடைக்கும். நம்ம நீங்களும் நானும் சும்மா சுற்றிட்டு வந்தெல்லாம் பிரசங்கம் பண்ணாலும் பிரசங்கம் கேட்கக்கூடாது. ஆமாம் சும்மா அவங்க மனநிலையை அவங்க சும்மா வந்து அவங்க உற்சாகப்படுத்தணும் கட்டி அவங்கள அந்த வார்த்தை போய் மூணை உருவை குத்தி வகை அறுக்காது வகை இருக்கு. அந்த காத்திருந்து எடுத்து முறை சற்று நான் உடனே ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். கத்தர் நாம மகிமைக்காக நான் சொல்றேன். ஒரு சதஸ்தான்ற ஒரு ஜப வீடு இருக்குது முகப்பேர்ல அவர் பேர் பாஸ்டர் ரீகன். அவரு 22 நினைக்கிறேன் இல்லை 23-1 தெரியல இடையே நியூயார்க்கு ஓல்டு சர்வீஸ் கூப்பிட்டுருந்தாரு. ஏன்னா நான் எங்க சபையில நான் கம்யூனியன் கொடுப்போம் நானும் எங்க பாஸ்டர் தான் கொடுப்போம் வேற யாரும் அலோட் பண்ண மாட்டேன். அதுக்காக அங்கே போறதுக்காக ஓல்டு மெசேஜை நான் கொடுத்தேன். அந்த ஓல்டு மெசேஜ் கொடுக்கும்போது முடிக்கூடில இருந்து ஒரு பாஸ்டர் வந்திருந்தார் நியூ மெசேஜ் அவர் கொடுக்கறதுக்காக புதிய வருஷத்துல. அவர் அந்த செய்தியை கேட்டுட்டு ரொம்ப நாள் பொறுத்து பார்க்குறாரு என்ன ஒரு ஃபங்க்ஷனில் பார்க்குறாரு. அவர் வந்து கையை பிடிச்சிங்கன்னா எனக்கே தெரியல பாஸ்டர் நான் தெரியுதுங்களா நான் சொல்லுங்க பாஸ்டர் நீங்கள் குட்டிகளை அந்த செய்தி விட்டுவரல நான் மறக்கவே இல்லைன்றார். அது மாதிரி பல பேர் சொல்லியிருக்கேன் பல இடத்துல சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம் நீங்கள் பேசுறது ஒரு வார்த்தை கத்தர் நாமத்தினர் தான் அந்த வார்த்தை இதுவரை எனக்கு தெரிய செய்து எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம எவ்வளோ நேரம் தேவனிடத்தில் காத்திருக்கிறோமோ செலவு பண்ணுறோமோ அவ்வளோ நேரம் நம்ம எல்லாம் விடுதலையாகும் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஆமாம் காத்திருக்கிறது இந்த வார்த்தை உள்ளே போகும்போது இப்போ ஒரு டம்ளர் இருக்குது இல்லைங்கள அதில் தண்ணி இருக்குது சின்ன கல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டோன்னா
தண்ணியெல்லாம் வெளியே போயிடும், கண்ணு புண்ணாயிடும். அதே மாதிரி இந்த வார்த்தை உள்ள போக போக உள்ள இருக்கிற பாவம்லாம் வெளியே வரும். இந்த வார்த்தையில ஜீவன வல்லமை ஆவியது. இது சாதாரண வார்த்தை கிடையாது, நீங்களும் நான் நினைக்கிற மாதிரி இருக்கிறேன். இது நமக்கு தெரியல, பிசாசுக்கு தெரிஞ்சது. இந்த வார்த்தைக்கு நடுக்குது. ஏன்னா பிசாசு பிடியில இருக்குள்ள, பிள்ளைச்சுடைய கட்டில இருக்குள்ள விடுதலை ஆகிற அந்த டெலிவரி பிடிச்சு பண்ணோம், 11 வருஷமா பண்ணோம். ஆமா, அதுல பல பேர், எவ்வளவு பேர். இப்ப கூட லேட்டஸ்டா ஒரு கேக்கண்ணர்ல இருந்து ஒரு பேங்க்ல ஒர்க் பண்றது, அவர் ஒரு மேனேஜரா இருக்கிறாரு. அவருடைய மகன், அவருடைய அப்பா வந்தார், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மூலிமா வந்தார். அவருக்கு இது மாதிரி பிள்ளைச்சுடைய மந்திரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போனாருன்னா அந்த கேஷ் வந்து கேஷ பணத்தை எடுத்துருக்கணுமா, ஏன்னா நண்பர் கூட பேசியிருந்தா கழுத்துல இருந்து செயினா எடுத்துடணுமா, வீட்டுல மருமக இருந்தா கேஸை திறந்து விட்டு கொளுத்திடணுமா, சோத்துல வந்து பேசணுமா பிசாசு. அப்படியேப்பட்ட வந்தாரு, இங்க வந்தாரு, விடுதலை ஆயிடுச்சு. கத்தர் நாமத்தினர் கத்தர் விடுதலை ஆக்குறாரு. இது மாதிரி பல காரியங்கள்ல கத்தர் விடுதலை, ரொம்ப பேருக்கு விடுதலை கொடுக்குறாரு. ஆமா, காரணம் என்னன்னா அது காத்திருந்தா தான் பண்ண முடியும், அந்த தேவ பலம் இருந்தா தான் அது விடுதலையாகும். சும்மா நான் போய் பிசாசு நம்ம இது பண்ண முடியாது. பிசாசை எதிர்க்கணும்னா நீ பரிசுத்தமா இருக்கும். நான் பரிசுத்தர் ஆகியால் எனக்கு ஏற்ற பரிசுத்தராக இருக்குன்னு சொல்றாரு லேவிதாகம் 20:26. அது மாதிரி மற்ற ஜனத்தை விட்டு பிரித்து எடுத்தேன்னு சொல்றாரு. அது மாதிரி நம்ம அது பரிசுத்தமா இருந்தா தான் அது கொடுக்க முடியும், அசுத்தமா இருந்தா நம்ம எதுவும் ஜெயிக்கவும் முடியாது. ஒன்னே இல்லை, ஒரு சின்ன ஒரு காரியம் சொல்றேன். என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க. எங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எங்க ஃபேமிலி டாக்டர் கொண்டு போனோம். அவங்க சொன்னாரு, டாக்டர் தலை சுத்தல் இருக்குது, இவங்க தனிமையா வரக்கூடாது வெளியோ, அவங்க கூட யாரும் துணையா இருந்தோம் பார்த்துக்கலாம். ஆனா நைட்ல வந்து அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க, அவங்க விழுந்து மறுத்துட்டு இருக்கிறாங்க. என்னுடைய மனைவி எப்பவுமே 4:30 இருந்து ஜபம் பண்ற பழக்கம் இருக்காரு. அவ இருந்து வெளியே வந்து பார்த்தா விழுந்தது. என்ன வந்து எழுப்பி சொன்னா, இது மாதிரி அம்மா விழுந்துட்டு வந்து பார்த்தா இறந்துட்டு. அவங்களை தீக்கிறந்து எங்க அண்ணன் மத பாரதி மடியில கழுத்திட்டு நாங்க எல்லாரும் அழுதுன்னு இருக்கிறாங்க. நான் ஒரு சின்ன இடைவெளி இருந்து கையை விட்டு ஜபம் பண்ணேன். ஜபம் பண்ண பேரு அவங்க கண்ணு வீசி பார்த்தாங்க. சொல்றாங்க, நான் எங்கேயும் மேலே போற மாதிரி இருந்துப்பா. அப்புறம் கண்ணு வீசி பார்த்தா எல்லாம் அழுதுன்னு இருக்கிறீங்களே, என்ன ஆச்சுன்னா, நீ எப்ப என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியாதம், நீ எப்ப செத்தான்னு தெரியாது, இது மாதிரி ஜபம் பண்ண முடிச்சு. ஆமா, அப்படி சொன்னாங்க. என்னமா ஒரு வாட்டி சொன்னாங்க, அவங்க ஒரு கனவு கண்டாங்களாம், நாய் வந்து மனுஷ மாதிரி பேசுறதுன்னு சொன்னாங்க. ஒன்னும் இல்லை, ஒரு கருவ ஒரு சகோதரி லிசின்ற ஒரு மகள் இருக்குது, திருப்பி கன்சீர் ஆயிடுச்சு அந்த சகோதரி. கன்சீர் ஆனதுமே அது போய் ரயில்வேல ஒர்க் வந்து ஐநா வர ரயில்வே ஹாஸ்பிட்டல போய் ஸ்கேன் பண்ணா பாதி கருவு இருக்குது, அதுல உயிர் இல்லை. நாங்கள் பிரேயர் செல் நடத்துறோம் மேற்கொண்டதுல, அது உங்க வீட்டில் தான், அவங்க அப்பா வீட்டில் தான் நடத்தணும். அது வந்து அழுதுன்னு சொன்னேன். என்னம்மா அழுகுன்னா, இது மாதிரி அங்கே இப்படி யாருமா சொல்றது டாக்டர். நான் சொன்னேன், சங்கீதம் 139 பயாரு என்ன சொன்னேன், உன் கருவை என் கண்கள் கண்டதுன்னு இருக்குதுமா பாருமா, அதை வாசிமான்ட்டு வாசிக்க சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பணும். காலையில் போனால் அதே டாக்டர் செக் பண்ணிட்டு அதே டாக்டர் கொஞ்சம் மாத்திரை கொடுத்துட்டு, ஆமாம் நீங்கள் இதை போட்டுங்கம்மா, நீங்கள் போட்டிங்கன்னா நைட்டு ஆபரேஷன் ஆகிடும் போகலான்ட்டாங்க. அந்தம்மா ஒரு 10 அடி வாங்கினோம், ஒரு 10-15 அடி வர சொல்ல டாக்டர் திருப்பி கூப்பிட்டுவாமான்னு கூப்பிட்டு ஸ்கேன் பண்ண முழு வளர்ச்சி அடைஞ்சு உயிர் வந்திருக்கு. அந்த கரு எனக்கு 15 வயசு இருக்கும். அவனுக்கு அவனுக்கு தேவன் பேர். ஆமா, அவங்க அப்பா பேர் கணத்து, அந்த அம்மா பேர் ஜானை. நெற்குன்றத்துல தான் இருக்கிறாங்க. இது மாதிரிலாம் அற்புதம் செய்கிறார் கத்தர். கத்தருடைய வல்லமை. ஆமா, அவர் வல்லமை என்னைக்கு குறையில. ஆமா, 9:1 சொல்றாரு, சீஷர்களை கூப்பிட்டு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்துருக்கிறாரு. அந்த அதிகாரம் நம்ம பரிசுத்தமாக தான் நம்மளை கூட்ட கூட செய்ய வந்தவர். அவருக்கு யாரனா ஒருத்தர் பரிசுத்தம், அவருக்கு ஒரு மனுஷன் மூலம் தான் தேவை. முதல்ல 6 நாள் தான் அவர் செய்தார் எல்லாத்தையும் படைத்தார். அதுக்கு பிறகு அவர் பிசாசா இருந்தாலும் சரி தேவனா இருந்தாலும் ஒரு மனுஷனை வச்சு தான் செய்யும், தனியாக பண்ண முடியாது நம்மளால. அதனால அதுக்கு ஒரு பாத்திரம் கத்தர் நம்மளை கொண்டு செய்யறார். கத்தர் நாமத்தின் இருக்கும் எல்லா துதிக்கும் கணத்துக்கும் மகிமைக்கும் புகழ்ச்சிக்கும் அவருக்கு ஒரு தான். எங்களை ஒன்றே உங்களை போல நானும் ஒரு ஆள் தான். ஆமா, என்ன ஒண்ணு ஜெபி ஜெபிக்கிறோம், கர்த்தர் நாமத்தை நிமித்தம் ஜெபிக்கிறோம். இப்போ பாஸ்டர் நீங்க சொன்னது போல, இப்போ நல்ல நம்ம கர்த்தரோடு கூட ஒரு உறவாடும் பொழுது அழகான ஒரு உதாரணத்தோட சொன்னீங்க, நிறைவானது வரும்பொழுது குறைவானது அகன்று போகும். சோ கர்த்தருக்குள்ள நம்ம வர வர நம்மளுடைய வாழ்க்கையில சுபாவத்துல ஜென்ம சுபாவத்துல அநேக மாற்றங்கள் மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மளையும் எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். இதிலும் பெரிய காரியங்களை நம்ம செய்யறதுக்கான ஒரு
கிருபையை ஒரு திராணிய கர்த்தர் நம்ம கொடுத்து உருவாக்குறத உங்க சாட்சி மூலமா நாங்க கேட்டுக்கிட்டோம். இப்பொழுது நம்மளோட கூட ஒரு பேனல் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பேனல் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த விரும்புறேன் பாஸ்டர். அவங்க உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்பாங்க. நம்ம பேனல்ல சிஸ்டர் அபிஷா இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட் அபிஷா. பிரைஸ் தி லார்ட் கா. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். ஆ பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் ஸ்வாதி இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட் ஸ்வாதி. பிரைஸ் தி லார்ட் கா. பிரைஸ் தி லார்ட் கா. சிஸ்டர் ஷாலினி அனஞ்சிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட் ஷாலினி. பிரைஸ் தி லார்ட் கா. பிரைஸ் தி லார்ட். அண்ட் தனலட்சுமி அனஞ்சிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட் தனலட்சுமி. ஸோ இப்போ பாஸ்டர் உங்களுடைய சாட்சியை கேட்டதன் அடிப்படையில இவங்க எல்லாரும் நம்ம கிட்ட உங்ககிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்க இருக்கிறாங்க பாஸ்டர். ஸோ முதலாவது நம்ம தனலட்சுமியோட குவெஸ்டன்ல இருந்து ஆரம்பிப்போம். ஐயா, நீங்க வந்து இந்து குடும்பத்துல இருந்து வந்தீங்கன்னு சொன்னீங்க. நீங்க வந்து ரட்சிப்புக்குள்ளாக வரும்போது உங்க ஃபேமிலி அது எப்படி ஏத்துக்கினாங்க? அவங்க ரட்சிப்புக்குள்ளாக வந்தாங்களா? அதுதான் ஐயா. என்னுடைய ஃபேமிலியில வந்து யாருமே தடை பண்ணல. காரணம் என்னன்னா, எனக்கு சுபாவம் அப்படி உண்டு, கோபப்படுவேன், ரொம்ப பல்கரா பேசுவேன். அதனால வந்து நான் மாற்றத்தை பார்த்ததுனால எனக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. எங்க அப்பா கூட ஆண்டவரை ஏத்துக்கப்பான்னு சொன்னேன். அவர் சொல்லிட்டாரு, நான் ஒன்றும் தடை பண்ணலப்பா, என்னை விட்டுருப்பா என் வயல இருந்தாரு. ஆனா எங்க அம்மாவுக்கு சொன்னோம், எங்க அம்மா உடனே ஏத்துக்கணும்னு ரசிப்புல வந்தாங்க. அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருந்தாங்க. ஆமா, எங்க குடும்பத்துல யாருமே என்னை தடை பண்ணல. காரணம் என்னன்னா, நான் அப்படி இருந்தேன், அப்படி இருந்த மனுஷன் இயேசுவால மாற்றப்பட்டதால யாருமே அதுக்கு தடை பண்ணல. என்ன யாரும் தடை பண்ணல. எதுக்கு தடை பண்ணல? இன்னியவரையிலும் யாரும் தடை பண்ணல. எனக்கு கொடுத்தது கர்த்த கிருபை தான். எங்க மனைவி, என்னுடைய ரெண்டு மகன் கர்த்தருடைய கிருபையால நல்ல பிள்ளைங்களை கொடுத்தார். அதே மாதிரி நல்ல குடும்பங்களை கொடுத்தார். பிள்ளைகளுக்கு, மருமகளுக்கு, எல்லாருமே கொடுத்தார். கர்த்தருக்கு கோடி கோடி நன்றியை செலுத்துறேன். ஏன்னா எனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்தாரு. எல்லாருமே கர்த்தருக்குள்ள நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நல்ல கர்த்தருக்கு பயந்து வாழணுன்ற ஒரு கிருபை இருக்குது அவங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஆமா, தேங்க்யூ தனலட்சுமி. தேங்க்யூ பாஸ்டர். ஸோ ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு குடும்ப பின்னணியில இருந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம். நம்ம உன்னத பாட்டுல வாசிக்கிற மாதிரி, என்ன இழுத்துக்கோங்க அப்ப நாங்க உன் பின்பாக ஓடி வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பாஸ்டர் இழுத்து கொண்டாங்க. இன்னைக்கு அவங்க குடும்பமா கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்யறாங்க. தொடர்ந்து நம்ம அபிஷா அவங்களுடைய குவெஸ்டனுக்கு நிரப்புவோம். அபிஷா, நீங்க வந்து நிறைய அற்புதங்கள் செஞ்சீங்கன்னு உங்க சாட்சியில சொன்னீங்க. ஆனா இந்த மாதிரி கிருப வரங்கள் இருக்கிறத நீங்க எப்படி உங்க லைஃப தெரிஞ்சுக்கிட்டீங்க? கிருப வரங்களா? ஒரு முறை வந்து என்னுடைய தங்கச்சியா தான், தங்கச்சின்னா சித்தப்பாவுடைய மகள் எங்க வீட்டுல இருக்கு. அது கன்சூர் ஆயிடுச்சு. திருமணம் ஆகி நாங்க மகேஷ் கார்டன்ல தான் கொடுத்தோம். அது கன்சூர் ஆகி இங்க கொண்டுக்கணும் வந்தாங்க. நான் அப்பதான் வீட்டுக்குள்ள ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு திடீர்னு ஒரு வயிற்று வலி வர ஆரம்பிச்சது. ஸ்டமக் பெயின் வந்துருக்கு. அதுக்கு உடனே வந்து எங்க அம்மா என்ன பண்ணாங்க, எப்பா வந்து ஒரு ஜபம் பண்ணுப்பாருனாங்க. நான் வந்து ஜபம் பண்ணுறதுக்கு கையை வச்சா அது பொத்துன்னு கீழே விழுந்தது. அதுதான் ஆரம்பமே. ஆமாம், ஏன் இப்போ கூட கையை வச்சேன்னா, ஏன்னா அசுத்தாக இருந்தேன்னா நான் கையை வைக்கும்போது தலை வந்து பின்னால் போயிடும், இல்லைன்னா கீழே விழுந்துருவாங்க. இல்லைன்னா என் எதிர வந்து நிற்க முடியாது, நின்னாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. அப்படி தான் இருந்தது. ஆமாம். சோ ஆண்டவர் உங்களுக்குள்ள இந்த ஒரு கிருபைகளை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில நீங்க அறிந்து கொண்டு பின்பு கர்த்தருக்காக வல்லமையாக ஆண்டவர் கொடுத்த வரங்களை நீங்க பிரயோஜனப்படுத்திருக்கீங்க பாஸ்டர். சோ அபிஷா, அவங்க கேட்ட குவெஸ்டனுக்கு பாஸ்டர் கொடுத்த ஆன்சர் ரீச் பண்ணிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. தொடர்ந்து ஷாலினி, உன்னுடைய குவெஸ்டன்மா. அங்கிள், என்னோட குவெஸ்டன் வந்து, நீங்க ஒரு பிரேயர் மீட்டிங் உங்க ஃப்ரெண்ட் உங்களை கூட்டிட்டு போனாங்க அங்கிள். அங்க சவுலே சவுலேன்ட்டு நீங்க கேட்டீங்க. அப்போ நீங்க இயேசுபா பத்தி அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க இயேசுபா. அந்த அந்த நீங்க எப்படி அங்கிள் இயேசுபாவை ருசிச்சீங்க? அந்த 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 பாயிண்ட் ஆஃப் மூமெண்ட்ல நீங்க எப்படி இயேசுபாவை ருசிச்சீங்க? அண்ட் அதுக்கப்புறமா அந்த அதுக்கப்புறமா தான் நீங்க இன்னும் ஏசப்பாவை தேடி இருக்கீங்க, இன்னும் நிறைய ப்ரேயர் பண்ணிருக்கீங்க, பைபிள் வாசிச்சிருக்கீங்க. அந்த அந்த மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது அங்கிள்? அந்த மாதிரி இப்போ நிறைய வாலிப பிள்ளைகள் இப்போ இந்த பாத்துட்டு இருக்க எல்லா வாலிப பிள்ளைகளுக்கும் நீங்க என்ன சொல்லுவீங்க அங்கிள்? அந்த அந்த ஏசப்பாவை
அந்த ருசிச்சு அந்த மூமெண்ட் எப்படின்னா, முதலாவது நம்ம முழு மனத்துல ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. ஆமா, நம்மளுடைய வாழ்க்கையில வந்து இப்ப நம்ம வந்து இந்துக்களா இருந்தோம், எல்லாருமே பாவத்துல இருந்தோம், இந்துக்களா இருந்தோம், ஒரு சில முஸ்லீமா இருக்கலாம், மற்ற மதமா இருக்கலாம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைய அவர் அங்க சொல்லும் போது அந்த வார்த்தை எனக்குள்ள கிரியை செய்து. கிரியை செய்தது எப்படின்னா, அவர் சொல்றாரு, ஆமா, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்றார். அந்த வார்த்தை வந்து எனக்குள்ள கிரியை செய்தால, என் ஆத்மாக்குள்ள கிரியை செய்தால் தான் நான் ஏற்க முடியும், இல்லைன்னா ஏற்க முடியாது. நம்ம வந்து மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கணும், முதல்ல வந்து நம்ம விட்டு கொடுக்கணும். ஆமா, எதுவோ கேட்டுட்டு அதை அதை விட்டுறக்கூடாது, அதை தியானிக்க ஆரம்பிக்கணும். அதுக்குதான் தாயத்து சொல்லுவாரு, தியானம் பண்ணிக்கிறேன். ஆமா, தியானம் பண்ணணும். அதை என்னத்துக்கு அந்த இடத்துல சொன்னாரு, என்ன வார்த்தை எப்படி இருக்குதுன்னு தியானம் பண்ண ஆரம்பிக்கணும். எதுக்காக சொல்லியிருக்கிறாரு, கட்டாயம் வந்து நம்மளுக்குள்ள அது சும்மா ரட்சிக்கப்படாதவங்க சும்மா இருக்காது அந்த வார்த்தைலாம். ஆமா, ஏன்னா ரட்சிப்புக்கு தானே அந்த வார்த்தை, அந்த வார்த்தையில் ஜீவன வல்லமை ஆவே இருக்குது, அது ரட்சிப்பு கட்டாயம் கொடுக்கும். அது அந்த ஒரு வார்த்தை கிரியை செய்துக்கிட்டே இருக்கும். அது எப்படின்னா, அந்த பிரசங்கியார் வந்து காத்திருந்து ஆத்மா பாரத்தோடு வந்து பிரசங்கம் பண்ணும்போது அது கிரியை செய்யும். சும்மா நீங்களாம் சுற்றிட்டு காலையில் வந்து பைபிள் எடுத்துன்னு வந்து நம்ம ஏதாவது பிரசங்கம் பண்ணோம்னா அது வேற, அது வித்தியாசம் வேற. ஆமா ஆமா, அந்த காத்திருந்து கொண்டுன்னு வருவா அவரு, அந்த ஊழியக்கார் எப்படி இருந்தாருன்னு தெரியாது. அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை, தேவனுடைய வார்த்தை என்ன கிரியை செய்து என்னை மாற்றி இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் நடத்தி என்னை பல தேசங்களுக்கு கொண்டு போயிருக்கு, பல இடங்களுக்கு கொண்டு போய் என்ன பீகார்ல நான் சுத்தாத இடம் இல்லை அது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறார். தத்து காரணம்னா, அந்த ஒரு மனுஷன், அந்த ஊழியக்கார், அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தையை போட்டு அந்த வார்த்தையை நான் தியானம் பண்ணி எப்படி தியானம் பண்ணுன்னு தான் உங்களுக்கு தான் சொன்னேன். ஒரு மனுஷன் அடிச்சா யாருனா அடிச்சா எப்படி கேட்பாங்கன்னு தான் சொல்லி காட்டுங்க. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தை அவங்க பிரசங்கிக்கிறாங்க, அவங்க பரிசுத்தமா ஒரு ஆத்மா பாரத்தோடு வந்து அந்த வார்த்தை சொன்னாங்கன்னா அது கட்டாயம் கிரியை செய்யும். என்னை பொறுத்தளவுக்கு அதுதான், என்ன என்னுடைய வாழ்க்கையில என்னிடத்துல பல பேர் பகுத்து சொல்லுவாங்க, எல்லாருமே நீ சாதாரணமா பேசுற, ஒன்னும் இல்ல, நெற்குண்டத்துல ஒரு சேட் இருக்கிற, நான் கிரானைட் வாங்கறதுக்காக போயிருந்தேன் அந்த சேட்டோட, நான் பேசி நீ சொல்ல, ஆண்டவரை பத்தி சொல்ல, நீ பேசாதே, நான் ஏதோ பண்ணது உள்ள ஏதோ பண்ணதுன்றாரு, பேச பேசாதன்றாரு அந்த சேட்டு. ஆமா, பேசாத சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு, எங்க வீட்டுக்கு நீ ஒரு ஆள் வருவியா, எங்க வீட்டுக்கு வரியா, நீ ஒருத்தர் யார யாரையும் கூப்பிட்டு வரக்கூடாது, பேச வேணான்றாரு, ஆண்டவரை பத்தி பேசணும், பண்ணா என்ன எதுவும் நீ பேசாத, என்ன ஏதோ பண்ணி என்ன பண்ணிக்கொண்டே இருக்குது. ஆமா, என்ன பண்ணிக்கொண்டே இருக்குது சொல்றாரு. ஆமா, என்ன பண்ணிக்கொண்டே இருக்குது, நீ பேசாதன்றார். அப்போ ஒரு இந்து மனுஷன், அவங்கெல்லாம் ரொம்ப வைராக்கியமா இருக்கிற சேட்டுங்கள்லாம், எதுக்கும் நம்மளை விட அதிக பக்தி அவங்களுக்கு அதிகம், இருந்தாலும் அவங்களுக்குள்ள பேசாதன்றார். அப்ப நான் என் வாயிலிருந்து தேவனுடைய வார்த்தை சொல்லும் போது அந்த வார்த்தை போய் அவருக்குள்ள கிரியை செய்து, நான் ரட்சிப்பை பற்றி சொன்னேன், நீ இவ்வளவு பணம் இருக்குது எல்லாத்தையும் இருக்குது, உலகம் முழுதும் ஆதாயப்படுத்தி கொண்டால் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் என்ன லாபம், ஆண்டவர் சொல்றப்ப இப்படி இருக்கிறீங்களே, நீ இருக்கிறீங்க பக்தியா தான் இருக்கிறீங்க, ஆனா சொர்க்கம் நரகன்றாங்களே. ஆமா, அது எப்படி போவேன், இயேசு சொல்ற, நான் தான் நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், என்ன இல்லாமல் ஒருவனும் பிதாயத்தில் வரான்னு சொல்றாரு. ஆமா, அங்க போனோம்னா இயேசு தவிர வச்சு, நான் சொல்றேன், என்னுடைய சாட்சியெல்லாம் சொல்றேன், நாங்களும் இந்துக்களா இருந்தோம், இதே ஊர்ல வந்து நாங்க வளர்ந்துவோம், இந்த இந்து கோயிலுக்கு ஒரு இப்ப ஏதாவது விசேஷம் பண்ணாங்கன்னா எங்களுக்கு முதல் மரியாதை பண்ணி எங்க தாத்தாக்கு ஒரு மாலையை போட்டு அவர் வந்த பிறகுதான் அந்த பஜனை பண்ணி கொண்டு வரோம். அப்படியெல்லாம் இருக்கிற காலத்துல நாங்கள் ஒண்ணுமே இல்லை, எங்களுக்கு 8 ஏக்கர் 31 செண்டு இடம் எல்லாம் போயிடுது. ஆண்டவருக்குள்ள வந்த பேர் தான் என்ன ஒரு மனுஷனா மாத்தினான், என் ஜென்ம சுபாவம் மாறி இப்படி இருக்கிறேன், இன்னைக்கு இவ்வளவு இப்போ எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிற பழையபடி எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், அவரால் தான் முடியும், எல்லாமே இழந்துட்டு இருந்தோம், இப்ப நாங்க சமாதானத்தோடு இருக்கணும்னு அந்த சேட்டு சொன்ன பிறகு. ஆமா, அந்த சேட்டு என்னை கூப்பிட்டாரு, நீங்க நான் தான் போக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிப்போச்சு, போல அவரை அதோட பார்க்கல. ஆமா, அந்த வார்த்தையில ஜீவனம் வல்லமே இருக்கு சித்தர், நம்மளுடைய பாரம் ஆத்மா பாரம் எப்படி ஆதிஜாங்கள ரட்சிப்புல நடத்துறது, சும்மா போயிட்டு பிரசங்க பண்றோம், ஏதோ காசுக்காக டைம் பாஸ்க்காக எல்லாம் போக கூடாது, பரவசம் வரும், மற்றவங்க பேசினா பரவசம், அவங்க சொந்த ஞானத்துல பேசணும், சொந்த ஞானத்துல பேசுனா இது ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அத ரோமர் 5:5 சொல்லப்பட்டிருக்குது, அந்த இது இருக்கும் ரோமர் 5:5 பரிசுத்தாவி உள்ளத்தில் பரிசுத்தாவியான தேவனுடைய அன்பை இருதயங்கள்ல ஊத்தினா இருக்கு,
எப்படி ஊத்துனாரா? பரிசுத்தாவியல தேவனுடைய அன்பு நம்ம இருதயங்களும் ஊட்டப்பட்டிருக்கோம். அந்த தேவ அன்பு இருக்கணும் உள்ள. அந்த அன்பு இருந்தா நீ காத்துட்டு தாப்பா நாளைக்கு போறோம்னா, நாளைக்கு நம்ம பிரசங்கம் பண்ண போறோம்னா, இப்ப உங்களால நான் சாட்சி சொல்றதுக்கு முன்னால ஜபம் பண்ணித்தான் வந்து சாட்சி சொல்றேன். ஆண்டவரே நான் பேசக்கூடாது ஆண்டவரே, இந்த சாட்சி கேட்கறவங்க எப்படியாவது தொடப்பட வேணும். ஒன்று தீமைக்கு நாலு பயாரில் சொன்னப்பா இந்த உபதேசக்கேற்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு, இந்த சாட்சி கேட்கறவங்க எப்படியாவது ரட்சிக்கப்படணாண்டவரே, நான் பேசக்கூடாது. கிருப பொருந்திய வார்த்தைகள் வரணாண்டவரே, உன் நாமம் மகிமைப்படணும். எல்லா துதிக்கும் கணத்துக்கும் மகிமிக்கும் நீ ஒருவர் மகிமை பண்ணப்பா. இயேசு கிறிஸ்து எதுக்காக அடிக்கப்பட்டீரோ அந்த தேவசத்தை நிறைவேறணும்னு சொல்லு. அப்படி தியானம் பண்ணிட்டு தான் வந்து உட்காந்துருக்கேன். சோ ஷானி கேட்டது போல அந்த சனம் அந்த நிமிடம் கர்த்தர் அவருடைய வார்த்தையை அனுப்பி அவங்களுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தின அந்த நிமிடம் உண்மையிலேயே ஒரு பரவசத்தை அவங்களுடைய இருதயத்துல கொடுத்தது மாற்றமல்ல, அந்த வார்த்தை வல்லமையும் ஜீவனமா இருந்தது. அது வார்த்தையினால ஒருவேளை அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, பட் அந்த வார்த்தை ஜீவனோல்ல வார்த்தை பாஸ்டருக்குள்ள அவ்வளோ ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணதை நம்மளால பார்க்க முடியுது. ஸோ தேங்க்யூ ஃபார் தட் க்வெஸ்டின் ஷாலினி. தொடர்ந்து நம்ம ஸ்வாதியுடைய க்வெஸ்டனுக்கு நேரா நம்ம கடந்து போவோம். ஸ்வாதி பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட் மேம். அங்கிள் இப்போ நான் உங்க ஷாலினியோட க்வெஸ்டின் ரிலேட்டடா தான் நான் அதை கேட்கிறேன். இப்போ உங்களுக்கு அந்த வாய்ஸ் கேட்டதுல அங்கிள் சவுலே சவுலேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாய்ஸ் கேட்டது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கு நீங்க கீழ்படிஞ்சு உங்களோட வாழ்க்கையை நீங்க வந்து ஆண்டவருக்காக நீங்க அர்ப்பணிச்சீங்க. இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அட்வைஸோ என்ன மாதிரி நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்படி நம்ம கீழ்படணும், எப்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க அங்கிள். இந்த காலத்து வாலிபத்துனா ஆண்டவர் சொல்றாரு யோவான் 4:24 சொல்லப்படுது, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுவதும் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் சொல்லப்படுது. எப்படி சொல்றாரு? தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது. ஆவியா இருக்கிறார் என்ன அர்த்தம்? மத்திய 20:50 வாசிக்கலாம். வாசிக்கும் போது மகா சத்தமிட்டு இயேசு உயிரை விட்டார். ஆமா, அப்போ ஆவினா உயிர். அப்ப தேவன் ஆவியா இருக்கிறாருன்னு அர்த்தம் உயிரா இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமா, உயிரா இருக்கிறாருன்னு அர்த்தம். அப்போ அங்க என்ன சொல்லப்படுகிறது? தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்வர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ நீங்களும் நானும் என்ன பண்ணணும்னா, அவர் உயிரா இருக்கிறார், நீங்களும் நானும் உயிரோடு போய் அவரை தொழுது கொள்ளும். முழுதுல தொழுது கொள்ளும் போது அவருக்கு சபைக்கு வரும்போது உயிரோடு வரும். எசைக்கியேல் 18:20 சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், பாவத்தோடு வந்து அவர் தொழுது கொள்ளும். அவர் உயிரா இருக்கிறாரு, நம்ம செத்து போய் தொழுது பண்ணா எப்படி கிரியை செய்வார்? அவருக்குள்ள உயிராகும். அதுக்காக தான் சபையில ஒரு ஒழுங்கெல்லாம் வச்சிருப்பாங்க. இத்தனை மணி நேரத்துக்கு மணிங்கெல்லாம் அங்க வந்து நீதிமொழியில் 28:10 சொல்லி தன் பாவங்களை மறைக்கிறவங்க வாழையடைய மாட்டான், அதை அறிக்கை இட்டு விட்டு இருந்தோம் இறக்கம் பெறுவானே, அவங்களை உங்களை பரிசுத்தம் பண்ணுவாங்க, உங்களுக்கு உயிர்ப்பிப்பாங்க. உயிர்ப்பித்து அப்புறம் தேவையான ஆராதனைக்குள்ள கொண்டு வாங்க. நம்ம தேவ ஜனம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஒரு ஒரு டைம் வச்சிருக்காங்க. இப்பதான் ஆராதனை நேரம், இப்பதான் சாட்சி நேரம், இப்பதான் காணிக்க நேரம், இப்பதான் செய்தி நேரம் அப்படி நினைக்கிறாங்களே. இதுக்காகத்தான் ஒழுங்கு வச்சு இப்ப நீதிமொழியில் 28:13 சொல்ற மாதிரி உங்களை பரிசுத்தமாக்கணும் எல்லா பாவத்தையும். ஏன்னா வாரமெல்லாம் நம்ம உலகத்துல இருக்கோம். ஆமா, திருப்பி அங்க வரும்போது நம்மள ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தமாக்கினேன். நான்லாம் ஒரு நாளைக்கு கணக்கே கிடையாது இந்த வார்த்தையை சொல்லி நான் பரிசுத்தமாக்கிறேன். ஆமா, ஏன்னா கண்ணியப்பா நம்ம ஜெயிக்கணும், நம்ம ஜெயிக்கிறவங்களா இருக்கணும். நம்ம சும்மா ஏதோ வந்துட்டோம் போயிட்டோம்லாம் சொல்லுவோம். ஆமா, அப்படி இருந்தா தான் ஜெய எடுக்க முடியும். நீ ஆவியோடு உண்மையோடு அவர் ஆராய்க்கணும். நீ வந்து அவரு உயிரா இருக்கிறாரு, நீ செத்து போய் ஆராய்ச்சா எப்படி இருக்க முடியும்? அவர் செத்து போய் நீ செத்து போயிட்டு ஆராய்ச்சா எப்படி இருக்கும்? நீ உயிரா போய் ஆராய்ச்சா அவரு உண்மையா இருக்கிறாரு. அதனால்தான் ஆவியோடு உண்மையோடுன்றாரு. தேவன் உண்மை உள்ளது, நீ உண்மையா செத்து போய் ஆராய்ச்சிக்க கூடாது, உண்மையா போய் அவர் உயிரோடு ஆராய்ச்சி. நீங்க உயிர் பித்தின்னு போனோம், அப்பதான் வாலிபர் நாட்கள் அப்படி இருக்கணும். ஆமா,
சும்மாலாம் இல்லைங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைன்னா சும்மா இல்லை, நீ பரலோகம்லாம் சும்மா போயிட முடியாது. இயேசு சொன்னார், ஆமாம், வெளிப்படுத்தல் 3:21 சொன்னார், நான் ஜெயம் எடுத்து பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல நீங்களும் ஜெயம் எடுத்து, ஜெயம் எடுக்கிற எவனோ அவன் என் சிங்காசனத்தில் உட்காரும்படி அருளை செய்வேன்றார். ஆமாம், அருளை செய்வேன்றார், அருள் செய்வேன்றார். ஆமாம், அப்போ நீ ஜெயம் எடுத்துன்னா போக முடியாது. ஏன்னா கண்ணின் நிச்சயம் இருக்குது, மாம்ச நிச்சயம் இருக்குது, ஜீவனத்தின் பெருமை இருக்குது, உலக இச்சை இருக்குது, பிசாசை ஜெயிக்கணும். சும்மா இல்லைம்மா, பரலோகம் போனா சும்மா கிடையாது, சும்மா ஏதோ கடமைக்கு வந்து போகுதுல, இது ஒரு சடங்காச்சாரம் கிடையாது. சபைலாம் இங்க பரிசுத்தமாக்குற இடம். ஆமா, பரிசுத்தமாக்குறதுக்கு தான் வரும். ஆமா, பரிசுத்தமே இல்லாத நீ போய் தேவனை தோய்ச்சுட்டா அவரு எப்படி, அவரு உயிராக நீ செத்து போய் பண்ண எப்படி பண்ண முடியும்? இந்த வாலிப நாய்க்குல அது பண்றதே கிடையாது. மனம் போன போக்குல எப்படினாலும் போறாங்க, எப்படினாலும் ஆராய்ச்சா வந்துட்டு ஜனம் வந்தா போதுன்ற மாதிரி போயிருக்கு. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, ஒழுங்கா இருக்கணும். 10 பேர் இருந்தாலும் ஒழுங்கா இருக்கணும். ஆமா, தேவனை உண்மையா ஆராதிக்கணும், அப்பதான் அவர் கிரியை செய்வார். ஆமா, சித்தம் கூட எப்படி இருக்க முடியும்? சித்தம் கூட போய் நம்ம படுக்க முடியுமா? முடியாது. அவர் உயிராக நீ உயிர் பிடிக்கணும். உன்னை பாவத்தெல்லாம் அறிக்கைட்டு பரிசுத்தமாக்கி அவரோட போய் இணைத்து ரெண்டு பேரும் அப்பதான் இணைய முடியும். ஆமா, ஒரே மனம் ஒரே இருதயம் உள்ளவர்களா இருந்தாங்கன்னு பாக்கல. அப்ப சொல்ல 4:31-32. ஆமா, ஒரே இருதயம், விசுவாசிகள் அநேகம் எப்படி இருந்தாலும் ஒரே இருதயம், ஒரே மனம் உள்ளவர்களா இருந்தாங்க. ஆமா, அது மாதிரி ஒரே இருதயம் விடுங்க. நீயும் அவரும் நானும் ஒன்னா இருக்கணும்னா, தேவனும் நானும் நீங்களும் ஒன்னா இருக்கணும்னா, நம்ம பரிசுத்தமா இருந்தா தான் போக முடியும். அவர் உயிரா இருக்கிறாரு, நீ பாவத்துல செத்து போய் போக முடியாது. அதனால நம்ம வாழ்க்கையில வாலிப பிள்ளைங்க ரொம்ப பாவத்துக்கு எதிர்த்து இருக்கிறோம். ஆமா, எபேசியர்ல சொல்லி இருக்கு, சொல்லப்பட்டிருக்கு நாள்ல. ஆமா, ரத்தம் சிந்துற அளவுக்கு பாவத்துக்கு போராட வேண்டுமா? போராட வேண்டும். உயிரே போனா கூட நான் பாவம் செய்ய மாட்டேன்னு இருக்கணும். யோசப் இல்லையா? ஏ, 16 மனைவி சயனிக்கும்படி அவளை கூடும் போது அவன் எல்லாத்தையும் எதிர்த்தானே. இந்த வாலி வயசுல அப்படி இருக்கணும், பாவத்துக்காக நீ உயிரே போட கூட நான் பாவம் செய்ய மாட்டேன், ரத்தம் சிந்து சிந்தினாலும் அது ரத்தம், உயிரே போயிட்டோம். ஆமா, ரத்தம்னா உயிர், உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் பாவம் செய்ய மாட்டேன், நான் பரலோகம் போறேன். எனக்கு தானே மறிக்க போறோம், அது இன்னைக்கு மச்சானா போத்தீங்கன்னு படுத்தானா படுத்துன்னு போத்தீங்கன்னா, ரெண்டும் ஒண்ணு தானே, குளிர் போனோம். ஆமா, இன்னைக்கு போனோம், இன்னைக்கு சேர்த்தா பரலாம போக போறோம். ஆமா, ஆண்டதுக்காக போ, வேற என்ன பண்ண முடியும்? பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். சும்மா ஏதோ சபைக்கு வந்துட்டு போயிட்டோம் நம்ம பண்ணிட்டோன்றதெல்லாம் இல்ல. ஆமா, பாஸ்டர் சொல்லத்தான் முடியும், பாஸ்டர் உபதேசிக்கத்தான் முடியும், மற்றதெல்லாம் செய்ய வேண்டிய காரியெல்லாம் நீ தான் பண்ணணும். இப்ப கணவன் இருக்கிறார், மனைவி இருக்கிறாங்க, கணவன் பொருட்களை வாழ்ந்து கொடுக்கதான் முடியும், சமைக்கிறது மனைவி வேலை இல்ல. அதே போல பாஸ்டர் உங்களுக்கு சொல்லுவார், நீ தான் அந்த வார்த்தையில ஏற்றுக்கொண்டு நீ தான் வாழணும். ஆமா, எல்லாத்துக்கும் பாஸ்டர் ஆகிட்டு போய் பரலாமெண்ட் போய் விட முடியும்? பாஸ்டர் போயிட்டு போய் விட முடியும், நீ தான் பண்ணணும். அதனால உன் காரியம் அவர் சொல்ல சொல்ல அந்த வார்த்தை கேட்ட ஆண்டவரே எனக்கு கிருபத்தாப்பா, இந்த வார்த்தையின்படி வாழ, எனக்கு கிருபத்தானும் முதல்ல. அதான் தாய் சொன்னான், சங்கீதம் 63:3, ஜீவனை பார்க்கிற முன்பது கிருபை நல்லது. ஏன் அப்படி சொன்னான்? உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கு ஜீவன் இருக்குது, ஆனா கிருபை கிடையாது, ரட்சிக்கப்பட்ட கிருபினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு எபேசியர் 2:8 சொல்லப்படும். ஆமா, கிருபை பிளஸ் விசுவாசம், அப்புறம் ரட்சிக்கும். அவங்களுக்கு தான், ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தான் கிருபை தர, உலகத்துல இருக்கிற எல்லாம் அதான் தான் ஜீவனை பார்க்கிறோம் முது கிருபை நல்லது தான், உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் ஜீவன் இருக்கு. ஆனா அவனுக்கு கிருபை கிடையாது. இயேசு யார் சொந்த ரட்சகராக ஏற்றுன்னு அவரோட பாவ அறிக்கைட்டு உடன்படிக்கை பண்ணிக்கிறாங்களோ ஞானசாரத்துல, அவங்களுக்கு தான் கிருபை, கிருபை சும்மா கிடைக்காது. ஆமா, உயிரை விட கிருபை முக்கியமானதுமா? எதனால இழைக்கலாம் உலகத்துல? சவுல எந்தல்ல 2 சாமியில் 7:17 சவுல் இடத்துலேருந்து கிருபையை விளக்கினது போலன்னு போட்டுமா? இல்லை, ஆமா, விளக்கிட்டார், கிருபையெல்லாம் எடுத்துட்டார். கிருபை ரொம்ப முக்கியம் நமக்கு, அந்த கிருபையை காத்துக்கணும். வாலிப பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்க ட்ரெஸ்ஸிங் எல்லாம் எப்படி இருக்குது? எப்படி இருக்கு? துப்பட்டாவே போட மாட்டேங்குது. இன்னைக்கு உலகத்தான விட கிறிஸ்த பிள்ளைங்க தான் ரொம்ப இதுவா இருக்குது, ஆடம்பரத்துக்கு போயிடுச்சுக்கணும். ஆமா, அப்படி எல்லாம் இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும், ஒழுக்கமான வாழ்க்கை. அது கிறிஸ்த வாழ்க்கைன்றது ஒரு டிசிப்ளின். ஆமா, ஒழுங்கான வாழ்க்கை, அது அங்க போய் நம்ம வித்தியாசமா வாழக்கூடாது. அது சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து அப்படி அந்த பழத்தை கொண்டு வரும். ஆமா, பிள்ளைங்களை ரொம்ப கண்டிப்பா வரணும், அப்பதான் அது சரியாகும். ஆமா, அதனால நம்மளுடைய வாழ்க்கையில வந்து வாலிப வயசுல ரொம்ப தெளிவா இருக்கணும், ரொம்ப தேவனுக்கு பயந்து இருக்கணும். ஆமா,
கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறோம். பாக்கியவான் சொல்றாருல்ல சங்கீதம் 128:1 ஆமா, அவன் கையின் பிரியாசை சாப்பிடுவான்றத. ஆமா, பயப்படணுமா? பயம்னா பாவத்தை விட்டு விலகி நிற்கிறது தான் பயம். ஆமா, பயப்படுத்தினா ஒரு போலீஸ்காரனுக்கு, ஒரு குற்றவாளி பயப்படுத்தும், ஒரு குற்றவாளி ஜட்ஜிக்கு பயப்படுத்தும், அது மாதிரி இல்லாத இந்த பயம் வந்து தேவ பயம். தேவ பயம்னா பாவத்தை விட்டு விலகிறது தான், பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும். பாவம் பா செய்ய மாட்டான், என் உயிரை கூட நான் சொல்லுவேன், என் சாட்சி கேட்டுற மாதிரி தான் என் உயிரை இப்போ எடுத்துக்காங்க. எனக்கு உயிர் பெருசு இல்லை, எனக்கு சாட்சி நாமம் தூசிக்கப்படும், என்னாலும் உன் நாமம் தூசிக்கப்படும், அப்படின்னா என் உயிரை எடுத்துக்க, எனக்கு உயிர் பெருசு இல்லை. ஆமாம், அதை விட மரணமே எனக்கு மேல். ஆமாம் ஆமாம், எனக்கு உயிர் பெரிய இது, எனக்கு மனைவி பெருசு இல்லை, என் பிள்ளைங்க பெருசு இல்லை, என் பேத்தி பேரன் பெருசு இல்லை, எனக்கு நீ தான் பெருசு. எனக்கு மனைவி கொடுத்தது யாரு? நீ தானே. பிள்ளைகளை குத்தியாரு? நீ தானே. பேச்சு குத்தியாரு? நீ இவ்வளவுத்தையும் கொடுத்தது நீ தானே. எனக்கு ரட்சிப்பு கொடுத்துரு, விசுவாசம் கொடுத்துரு, ரட்சிப்பு கொடுத்துரு, பரிசுத்தம் கொடுத்துரு, சாட்சி கொடுத்துரு, எல்லாமே கொடுத்துருது. யாரு? பரலோகத்தையும் கொடுக்க போற நீ தான். அப்படி இருக்கும்போது நான் இவ்வளவு தேசத்தை எப்படி? ஆமா, ரெண்டாவது தான் நேசிக்க சொல்லி இருக்கிறேன். குடும்பம் இதனுடைய பார்மலாவது வித்தியாசமா இருக்குமா? நம்ம தேவனுடைய பார்மலா. ஆமா, முதலாவது தேவன் உண்டாக்கத்தே மனிதனை உண்டாக்கி அவனுக்கு கீழ், தேவனுக்கு கீழ்படிக்கும். ரெண்டாவது கணவனுக்கு, கணவனுக்கு மனைவி கீழ்படிக்கும், மனைக்கும் பெற்றோருக்கு பிள்ளைக்கு கீழ்படிக்கும். இதுதான் அவருடைய ஃபார்முலாவே. ஆமா, அவருடைய ஃபார்முலா ஒவ்வொருத்தரா கீழ்படிக்கணும். கீழ்படிக்கிறது தான் முதல்ல. ஆமா, பலிகளை பார்க்கலாம் கீழ்படிது உகந்தது. ஆமா, சமையல் சொல்றாரு. அதனால வந்து நம்மளுடைய வாழ்க்கையில பரிசுத்தமா வாலிப பிள்ளைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஜெபிக்கிறோம், சும்மா நான் வாயில கேட்டுட்டு பொறுத்தெல்லாம் கிடையாது. ஆமா, மாடு பாக்குறீங்கல்ல, ஒரு நெல்லா மேய்ஞ்சிடும், ஒரு இடம் பார்த்து உட்காந்து சாப்பிட்டதை அசைப்படும். அதனால தியானம் பண்ணணும். என்ன சொல்றாரு ஐயா? என்ன சொல்றாரு பிரசங்கத்துல? மேல என்ன சொல்லியிருக்கு, கீழே என்ன சொல்லியிருக்கு, நடுவில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அது தியானம் பண்ணும். அதுக்கு அடுத்தது என்ன சொல்றாரு, ஏன் சொன்னாரு, இந்த இடத்துல எப்படி சொன்னாரு, இதெல்லாம் நீங்க யோசிக்கணும். தியானம் பண்ணணும். தியானம் பண்ணலன்னா பேசுறது. ஆமா, சமையல் பண்ணா எல்லாம் நல்லா செய்வாங்க, உப்பு இல்லைன்னா என்ன பண்ணாரு? உலகத்தில் சொன்னால உப்பு இல்லாதப்பான்றத குப்பையில கொட்டுது. அது மாதிரி நீ தியானம் பண்ணதான் எல்லாமே வரும். எனக்கு என்ன யோசிச்சிருக்கிறியா? ஆடர் வானத்தை படித்தார், பூமியை படித்தார், நட்சத்திரத்தை படித்தார், மிருகத்தை படித்தார், பறவை படித்தார், மனுஷனை படித்தார்னு யோசிச்சிருக்கியா? இவ்வளவு யாருக்கு படித்தார்? உனக்காக எனக்காக படித்தாரம்மா. நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னு படித்தார். இவ்வளவுதான் சகலத்தையும் படித்து உன் கையில கொடுத்துருக்கிறாரம்மா. அப்ப நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கணும் ஆண்டவருக்காக. ஒவ்வொரு காயத்துக்கும் நன்றி செலுத்துறோம். தண்ணி குடிச்சா கூட தண்ணி எவ்வளோ பேர் தண்ணி கியூவில் நின்றுவாங்க. நம்ம தண்ணி கூட நன்றி சொல்றோம். நம்ம ஒவ்வொரு காயத்துக்கும் இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு கண்ணு இப்போ ஒரு டியூப்லைட் ஃபெயிலர் ஆகிட்டா என்ன பண்ணோம்? வாங்கி போடுறோம். அது மாதிரி கண்ணுக்கு வச்சுருந்தா என்ன பண்ணும்? எத்தனை பேர் கண்ணு தான் இருப்பாங்க. எவ்வளோ சாப்பிட்றோம், எவ்வளோ பல்லு இருக்குது, எவ்வளோ காது இருக்குது, எவ்வளோ எல்லா அவைகளும் ஒவ்வொரு நாளும் செயல்படுத்துறாரு. எவ்வளவு பேர் பார்வராக இருக்கிறாங்க, காது கேட்காது இருக்கிறாங்க, கை முடவனா இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க, உன்னே அண்ணன் நல்லா படிச்சிருக்கிறாங்க. நம்ம எவ்வளவு நன்றி உள்ளவங்களா இருக்கோம். ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு நன்றி செலுத்துறோமா? அதுக்குதான் சொன்னார் ஆண்டவர், 10 பேர் அளவோ நான் சொத்தமான குஸ்தவரைகளை பார்த்துக்கிற, நீ ஒருவன் மாத்திரம் வந்துருக்கு, மீதி 9 பேர் ஏதாவது இந்த அண்ணியை தவிர வச்சு வேற ஒருவனும் இல்லையான்னு கேட்பார். அவருக்கு அவர் வாகனம் சிங்காசனம் பூமி பாதப்படியா இருக்கு, வேற என்ன கொடுக்க முடியும்? நன்றி தான் செலுத்த முடியும். நன்றி செலுத்தணும்மா ஒவ்வொரு வேலையும். ஆண்டவர் நல்ல மனையை கொடுத்தேன், நல்ல பிள்ளைகளை கொடுத்தேன், நல்ல வேலையை கொடுத்தேன், நல்ல வீட்டை கொடுத்தேன், நல்ல தேசத்தை கொடுத்தேன், நல்ல ஒவ்வொன்றும் நல்ல ஆகாரம் கொடுத்தேன், நல்ல நித்திரையை கொடுத்தேன். இதுக்கெல்லாம் காலையில இருந்து சொல்ல ஒவ்வொரு ஆயமும் செயல்பட கிருபை தந்தேன்னு சொல்லணும். என் போக்குல வந்து பாதுகாத்தாண்டவர் என்று சொல்லணும். ஆமா, வாலிப்பிள்ளைகள்லாம் சொல்லணும், ஒன்னொன்னையும் நீ சொல்லணும், எதுக்கு சொல்லணும், எல்லா காரியத்தையும் சொல்லணும். ஆமா, சும்மா இல்லம்மா, இது கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது சாதாரண வாழ்க்கையே கிடையாது. ஆமா, இது வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துற வாழ்க்கை, ஆண்டவரை புகையற வாழ்க்கைமா அது. அவர் புகழ்ச்சிக்கு உரியவர், ஆமா, கனத்துக்கு உரியவர், மகிமைக்கு உரியவர் அவர் தான். அவரை தான் பண்ணணும். உண்மை அணியை பெருமையை ஆக்கி விடாது. பெருமை நிறுத்ததான் பிசாசு தள்ளப்பட்டான். ஆமா, வந்துடாக்கி ஒரு நாளும் நம்ம வாழ்க்கையில பெருமை வரக்கூடாது. தன்னை தாழ்த்தும் தாழ்த்துறணும். ஆமா, தாழ்த்தவனுக்கு என்ன பண்ணாரு? திருமத்தார் திருமணம்னா எதிர்த்து நிற்கிறான், எதிர்த்து நிற்கிறான், உன்னை விட்டு போயிடறாருன்னு அர்த்தம். ஆமா, தாழ்மையுள்ளவனுக்கு திருமத்தார். ஆமா, நாம
சோ வாலிப பிள்ளைகள் எப்படி உறுதியா இயேசுவை பிடித்து கொள்ள வேண்டும் சொல்லி பாஸ்டர் அநேக காரியங்களை நம்மளோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. உண்மையோடு கூட அவையோடு உண்மையோடு கூட நம்ம கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்க வேண்டும். எந்த சூழ்நிலையானாலும் கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்க வேண்டும், என்னுடைய உயிரே போனாலும் நான் கர்த்தரை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்காக வைராக்கியமா நம்ம நிற்க வேண்டும் அப்படின்னு அநேக ஆலோசனைகளை வாலிக பிள்ளைகளுக்கு பாஸ்டர் கொடுத்துருக்குறாங்க. பாஸ்டர் இந்த நாளிலேயும் நீங்க எங்களோடு கூட இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டது ரொம்ப சந்தோஷம். உங்க சாட்சியை கேட்க கர்த்தர் இந்த கொடுத்த தருணத்துக்காகவும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலேயும் இத முடிவு ஜபத்தை நீங்க செய்யும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் பாஸ்டர். எங்களை அதிகமா நேசிக்கிறது நல்லதுதான். முடிய பரிசுத்த நாமத்தை வாழ்க்கை கிருபை எனக்கு உள்ளது, சத்தியலோடைய பரிசுத்துள்ளது சொல்றோம். இந்த ராத்திரி எனக்கு என்ன அல்லது காட்சி பகுதியில் கலந்து படிக்கிறதே கூடாது அன்றே இந்த நடத்துகிறத ஐயாவுக்கும் கற்றுத்தரும் அன்றே அன்றே ஐயாவுக்கும் கற்றுத்தரும் அம்மாவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் குடும்பத்தை சரியாத காய்ச்சல் சுகத்தை மறைச்ச சமாதானம் ஆவிக்குரியாக்களும் பூமிக்குரியாக்களும் ஆசீர்வதிக்கும் வருகைக்கா ஜனங்களை ஆயத்தப்பட்டு கிருபத்தை ரட்சிக்கப்படுவர்கள் அனுப்பின சபையில சேர்த்து வந்தார் என்று வசனம் நிறைவேற்றும். அதற்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும். உன்னை வல்லமையா எடுத்து உபயோகப்படுத்தும். உன் நாமம் மகிமைப்பட்டும் கிருபத்தரும். அன்றே இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்ட ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிப்பார். அன்றே உன் கற்றத்தரும். இதை கேட்கிறோமோ இதை பார்க்கிறோமோ அன்றே இந்த வார்த்தை கேட்டு அன்றே எப்படியாவது ரட்சிப்பு உண்டாக கிருபத்தார் மாற்றி இருப்பான். அன்றே மனிதனால் கூடாது, இது தேவனால் கூட உழைப்பான். மார்க் 10:28 அன்றே உம்மால் கூட எங்களால் கூடாது. ஆமாப்பா உம்மால் கூடும். அன்றே ஏசாயா 55:11 வாயிலிருந்து புறப்பட்ட வசனம் பெருமையாக செய்ய வேண்டிய காரியங்களை செய்துவிட்டு உன்னிடத்தில் திரும்ப கொண்டிருப்பான். அன்றே இந்த ரட்சிப்பை ஏற்படுத்தி விட்டு உன்னிடத்தில் திரும்ப கிருபத்தார். நீராசிரியரும் வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீராசிரியர் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையை தொடர நன்மையின் கிருபையை தொடர்ந்து ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் அவருடைய மகளுக்கும் குடும்பத்துக்கும் சபையாருக்கும் நன்மை கிருபை தொடர்ந்து வாழ்த்தியும் காத்துக்கும். இன்னால் ஒப்பித்த அன்னாதவன் காத்துறதே நீ வருகம் என்று காத்துக்கும். இயேசு மிகவும் நல்லதுதான். எப்படி ஒருத்தர் ஆண்டவரே அறியாம பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமத்திலும் பில்லிசூனிய கட்டுகளினாலும் கட்டப்பட்டு எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளோ வசதி இருந்தாலும் வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இல்லாத ஒருத்தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி இன்னைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதமா வைத்திருக்கிறாங்க அப்படின்னு ஒரு அருமையான சாட்சியை நம்ம கேட்டோம். நிறைவானது வரும்பொழுது குறைவானது அகன்று போகும். நிறைவான இயேசுங்களுடைய வாழ்க்கையில வரும்பொழுது எல்லா குறைகளையும் கர்த்தர் மாற்றி போட்டார் அப்படின்றத நம்ம கேட்டோம். இதையும் கேட்டுட்டு இருக்க இந்த யூடியூப் வாயில கேட்டுட்டு இருக்க வாலிப பிள்ளைகள், சிறியவர்கள், பெரியவர்கள், யாரா இருந்தாலும் எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் உண்மையிலே இன்னைக்கு இந்த ஜீவனுள்ள சாட்சி உங்களுடைய வாழ்க்கையை உயிர்ப்பித்திருக்கும். கர்த்தர் பக்கமா உங்களை மீண்டுமாக இழுத்து கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நாங்க விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக நீங்க ஜெபிச்சுக்கோங்க. இப்பொழுதும் அவங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளோடு கூட வந்து தன்னுடைய அனுபவ சாட்சிகளை பகிர்ந்து கொண்ட போதகர் ஐயாக்கு சபையின் சார்பில் மனமார்ந்த நன்றியை நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல இந்த யூடியூப் வாயில பாத்துட்டு இருக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் சபையின் சார்பில் எங்களுடைய நன்றியை நாங்க தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருக்கு சித்தமா இருந்தா மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இன்னொரு தேவ ஊழியருடைய சாட்சியோடு கூட நாங்க உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்க விடைபெறுகிறோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. தேங்க்யூ.